वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। अपार करुणा सिंधुं ज्ञानदं शांतरूपिणं श्रीचंद्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहं। सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमां अस्मदाचार्यपर्यंतां वंदे गुरुपरंपरां। गुरुंग्रवर यार அவர் தத்துவம் என்ன, அப்படிங்கிறத ஸ்ரீமத் பாகவதத்தில் சாயந்தரம் கேட்டோம். அது அஞ்சாவது தத்துவம், அனுக்கிரகம், சதாசிவ அனுக்கிரகதம். 24 மணி நேரமும் ஒரே வேலை தான், அருள் 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 அனுகிரகம். அந்த அருள் செய்யறதும் எப்படி, ரெண்டு விதத்திலையும் அனுகிரகம் பண்ணுறார் அப்படின்னு அண்ணா சொன்னார். மகாபலீஸ்வரர் கொடுத்தும் அனுகிரகம் பண்ணுவர், தடுத்தும் அனுகிரகம் பண்ணுவர், எடுத்தும் அனுகிரகம் பண்ணுவர். நமக்கு கொடுக்குற வேணுங்கிற லிஸ்ட்டு தான் சொல்ல தெரியுறது ஈஸ்வரன்ட்டு போய், எது எது வேண்டாங்கிற லிஸ்ட்டே சொல்ல தெரியல. ஏன்னா எது வேண்டானே நமக்கு தெரியல, வேணுங்கிறதும் தெரியல. அடுத்தாத்துல டிவி வந்திருக்குன்னா நமக்கு வேணும், அவ்வளவுதான். அப்புறம் குழந்தைகள் மார்க் வாங்கலைன்னா டிவியை வெய்யறான், இந்த சனியனை ஒழிச்சாக்க தான் மார்க் உருப்பிடும் அப்படின்னு. ஏன் அதுக்கு இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கினேன், எனக்கிட்ட சிரமப்பட்டு என்ன அடுத்த வீட்டில் வாங்கியிருக்கா. நாம் வாழ்க்கைக்கு இப்போ வச்சுருக்கிற சாமான்கள்லாம் பார்த்தேன்னா, ஒன்றானோ 100% நமக்கு உபயோகமா, அதோட யூட்டிலிட்டி இருக்கா அப்படின்னு யாரானும் பார்த்து வாங்குறோமா அப்படின்னா இல்லவே இல்லை. இத்தனை சாமான்லாம் இல்லாதையே நம்ம தாத்தாலாம் சௌக்கியமாக இருந்தா, ஆரோக்கியமாக இருந்தா, ஆனந்தமாக இருந்தா. இந்த வெளி சாமான்களால் ஒரு ஆனந்தமும் வரல, துக்கம்தான் வருது. இத்தனையும் வாங்கி வச்சுட்டு அதை பராமரிக்கிறதுக்கு சிரமப்பட்டு இன்சூரன்ஸ் பண்ணி எவனானும் திருடிட்டு போனான்னா அதுக்கு கம்ப்ளைண்ட்டு கேஸு. அழகாக கிடைச்சதை சாப்பிட்டுட்டும் கையிலேயே ஒரு ஃபேனை வச்சுட்டு ஏதான 9:30 மணிக்குள்ளே முடிக்கணும், ஏதான கவலையாவளுக்கு ஒன்றும் இல்லை. எதையும் டிபெண்ட் பண்ணாத, என்ன சொல்லப்போனால் அவள் தான் ரொம்ப சுதந்திரமாக எதையும் டிபெண்ட் பண்ணாத வாழ்ந்திருக்கா. இந்த நேச்சரோடு டியூன் பண்ணிட்டோம்னா சிரமமே இல்லை. இந்த கொடுக்குற லிஸ்ட்டு நம்ம சொல்கிறோம், எடுக்கிற லிஸ்ட்டு என்ன, இவனுக்கு என்னென்ன வேண்டாம் அப்படிங்கிறது ஈஸ்வரனுக்கு தான் தெரியுது. இங்கேருந்து மெனக்கெட்டு சிரமப்பட்டு படியேறி திருப்பதி போய் அவர்கிட்ட பிரார்த்தனை, இதை கொடுத்தா வரேன், அதை கொடுத்தா வரேன்னு அவரோடையும் பிஸ்னஸ் பார்ட்னர் எல்லா சுவாமியும். அவரும் ரொம்ப கெட்டிக்காரர், இவன் பெஷாத இருந்தான்னா அவர் ஏதாவது 1 கோடி கொடுக்கலான்னு நினச்சிருந்தாரோ என்னமோ. ஐயோ பாவம், மெனக்கெட்டு நெல்லிசேரியிலேருந்து நடந்து வந்திருக்கான் மலையேறி, 1 கோடி கொடுக்கலாம்னு பெருமாள் நினச்சாரோன்னு. இவன் போய் 2 லட்சம் கொடு, 3 லட்சம் கொடுன்னொடனே சத்தம் போடாத கேட்டதை கொடுத்துட்டு மீதி 90 தழையும் அமைக்கின்றார். நல்லதாக போச்சு. கெட்டிக்காரனாக இருந்தால் கேட்க மாட்டான். ஆட்டோக்காரர்கள்ட்ட தெரிஞ்சுக்கலாம், ஆட்டோவில் இங்கெல்லாம் எப்படியோ தெரியாது, மெட்ராஸில் எல்லாம் வாயாலேயே தான் எல்லாம். அங்கே மெட்ராஸ் ஆட்டோக்காரர்கள் தான் ரொம்ப ஞானிகள், அவளுக்கு எந்தெந்த மாடர்ன் எக்யூப்மெண்ட் எதையும் நம்புறது இல்லை, மீட்டர் கிட்டர்லாம் நம்புறது கிடையாது. அவ இறங்கினோடனே இந்த இடமா 100, அந்த இடமா 200 அப்படின்னு இப்படி கேட்டுவிட்டான்னா நம்ம நிம்மதியாக ஏறி உட்காந்துன்னு போகலாம்.
100 ரூபா கேட்டானா ரெடியாக பர்சல் எடுத்து வச்சுட்டு இறங்கினோன்னே கையில் விட்டு போயிட்டே இருக்கலாம். இதே அவன் கெட்டிக்காரன் தான், சாமி உன்னை பார்த்தாலே ரொம்ப நல்லவன் மாதிரி தெரிகிற, ஸ்தோத்திர பிரியா ஸ்துதிமதி, அதனால் நீ கொடுக்கறத கொடு அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுங்கோ, அதுக்கப்புறம் நிம்மதியாக உட்காந்து போவோம் அந்த ஆட்டோவில், வீடு போய் சேர்ற வரைக்கும் இவனுக்கு என்ன கொடுக்குறாங்கிறதுலேயே யோஜனை வந்துடும். 50 கொடுத்தா சரியாக இருக்குமா, 100 கொடுத்தா ஜாஸ்தியாக இருக்குமா, குறைச்சி இருக்குமா, குறைச்சி கொடுத்தா வெய்வனேக்கண்ணா அப்படின்னான்னு, ஜாஸ்தியை கொடுத்துட்டா ஆற்றுல போய் வெய்வா, ஒன்றுத்துக்கும் லாயக்கில் இப்படி தான் கண்டபடி வேற ஏறப்பேன்னு. இது மாதிரி தான் சுவாமிகிட்டையும் இருக்கணும், உனக்கு தெரியாதா உன்னை போல உண்டா கொடுக்கறதுக்கு, அதனால் நீ பார்த்து போட்டு கொடுப்ப அப்படின்னா அவர் கவி தவிக்கட்டுமே இவனுக்கு என்ன கொடுக்கறது என்ன கொடுக்கறதுன்னு. இந்த குருநாதன்ட்ட கேட்கவும் வேண்டாம் சொல்லவும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம். பிரம்மஞானிகள் சன்னதியில் அதெல்லாம் எழும்பவே எழும்பாது. இதோ புராணத்தில் சொல்கிறா, பிரவச்சனத்தில் சொல்கிறாளே, இதெல்லாம் மிகைப்படுத்தப்பட்டதாக இருக்குமா, நிஜமாகவே இப்படித்தானா வாஸ்தவமா அப்படின்னா ஞானிகளோட சந்நிதியில் க்ஷண மாத்திரம் நின்னவாளுக்கு தெரியும். எல்லாருமே அனுபவிச்சிருக்கோம். பெரியவாள்கிட்ட போனால் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஸ்லோகம் கூட சொல்ல எழும்பாது. தெய்வத்தின் குரல்லாம் படிச்சுட்டு அதை பற்றி இதை பற்றி சௌந்தரலி சிவானந்தரடி அப்படியே பெரியவா உருக்கி விடுவாளா, உடனே அந்த புஸ்தகத்தெல்லாம் வாங்கிக்க வேண்டியது, அதை இவர் எதிர்க்கு போய் சொல்லணும் அப்படின்னு எதையான எடுத்துட்டாக்க அதில் சுவாரஸ்யமாக ரொம்ப விஷயங்கள்லாம் பெரியவா சொல்லுவா. ஒரு நாளைக்கு இங்கே சித்திக்கு வேணும் அப்படின்னு காமாட்சி படம், என் சித்தி சொன்னால் நீ போகிறது போகிற பெரியவா கையால் அனுகிரகம் பண்ணி வாங்கிட்டு வந்து கொடு எனக்கு அப்படின்னு. எங்கேயோ பழைய சாவனீரில் இருந்த ஒரு படத்தை எடுத்து கிழித்து பெரியவாள்கிட்ட போய் வச்சேன், ஒத்திரம் இல்லை, பெரியவா மட்டும் உட்காந்துட்டு இருக்கா. கும்போணம் டாக்டர் மாதிரி தான், பெரியவாளுக்கு மலைப்பழம்னா சாப்பிடுவாளே அப்படிங்கிற ஒரு சபலம். எப்பொழுதும் மெட்ராஸ்லேருந்து வாங்கிட்டு போவேன், இங்கே காஞ்சிபுரத்தில் நன்னா கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படிங்கிறதுனால அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால எல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கிறவள்லாம் செட்டப். அப்படி பெரியவா எழுதுக்கலைன்னா கூட எப்படியானும் உள்ளுக்குள்ளே சேர்க்க முடியுமா அவள்கிட்ட சொல்லி பிக்ஷையில் இதை நெருக்கி போடுங்கோ அத்தை பண்ணுங்கோ எதையானும் உண்டு. இதெல்லாம் வாங்காத போயிட்டோம். மடத்துக்கு எய்தாப்பில் ஒரு கடை, மலைப்பழம் தான் வாங்கிறது அப்படின்னு ஒரு தீர்மானமாக இருந்ததுனால போனால் கண்ணங்கரேர்னு ஒரு ஷீப்பு தொங்கிறது மேலே, இனிமேல் அடுத்து அதை எடுத்து அவன் கடையை க்ளீன் பண்ணுறதே வெளியில் போடணும், அந்த ஸ்டேஜ் அது. அதுதான் இருந்தது. ரொம்ப நீ கொடுத்த காசை கொடு அப்படின்னா ரொம்ப லாபமாக போச்சு அப்படின்னு வாங்கிட்டு உள்ளுக்குள்ளே போனால் சில சமயங்களில் கூட்டம் எல்லாம் இருக்கும். நம்ம நல்லதாக மலைப்பழம் வாங்கிட்டு போகிறத எல்லாம் கூட்டம் இருக்கும், கிட்டக்கே போக முடியாது. இன்றைக்கின்னு ஒற்றுமே இல்லை, பெரியவா மட்டும் காண்தான் மேடையில். போனோன்னே இப்போ தான் வரையா, ஆமாம் இன்னும் என்னது அது அப்படின்னா பழம் கொண்டா அப்படின்னு கிட்டக்கு போனே வச்சோன்னு பிரதோஷத்தன்னைக்கு சுத்த பிரதோஷமாக இருந்தா, துவாதசியோட பிரதோஷம் இருந்ததுன்னா கார்த்தால பிக்ஷை பண்ணுவா, சாயந்தரம் திருப்பி ஸ்நானம் பண்ணி பிரதோஷத்துக்கு பூஜைக்கு எல்லாம் ஆத்ம பூஜை தான் இருப்பான். பிரதோஷம் முழுக்க இருந்ததுன்னா அன்னைக்கு கார்த்தால ஸ்நானம் பண்ணுறது, அப்புறம் சாயந்தரம் ஸ்நானம்லாம் பண்ண மாட்டான், ருத்ராட்சத்தில் போட்டால் அப்படியே உட்காந்துப்பான். அன்னைக்கு அதே மாதிரி சுத்த பிரதோஷம் உட்காந்துருக்கா, தீர்த்தம் கூட சாப்பிட மாட்டான், சாயந்தரம் பூஜை ஆகி சிவ தரிசனமான அப்புறம் தான் சாப்பிடுவான் பிக்ஷை. நான் இதை கொண்டு வச்சோடனே ரொம்ப வெக்கமாக இருக்குது, இந்த வாழைப்பழத்தை எவனானும் மாட்டுக்கு கூட போட மாட்டான், அது கூட அந்தன போயிடும் திருப்பிண்டு அப்படின்னு. இந்த மலைப்பழத்தை அவ்வளோ மட்டமாக நினச்சின்னு வாங்கிட்டு போனேன், அதை வச்சோடனே உடனே கிட்டக்க வாங்கிண்டா, வாங்கிட்டு ஒரு பழத்தை எடுத்து உரித்து வாயில் போட்டுண்டா. இது வாயில் போட்டுட்டே இருக்கிறதே ஏகாம்பரம்னு கைங்க அவர் வந்தார். அவர்கிட்ட சொல்கிறேன், இவன் ஒத்தந்தாண்டா திங்கராப்பில் பழம் வாங்கிட்டு வந்திருக்கான். அவளை கனிஞ்சு நல்லா இருந்துதான், அது அதுக்காக இவன் ஒருத்தந்தான் திங்கராப்பில் வாங்கிட்டு வந்திருக்கான் பழம்.
இந்த காமாட்சி படத்தை, அது என்னது? அம்பாள் படம். எதுக்கு? சித்தி வேணும்னா. உங்கள் சித்திக்கு என்ன வயசு? உடனே பயோடேட்டெல்லாம் சொன்னால் தான் அடுத்த காரியமே போகும். இப்போ சித்திக்கு 20 வயசாக இருந்தானே, 50 வயசாக இருந்தானே, படம் வேணும்னா கொடுக்கப்படாத மாட்டா. என்ன பண்ணின்னு இருக்கா? எங்கே இருக்கா? மயிலாப்பூரில் இருக்கா. சித்தின்னா எப்படி? அப்பாவோட தம்பி சம்சாரமாக உங்கள் அம்மாவோட தங்கையா? எல்லாம் சொல்லி அம்பாள் படத்தை விட்டா கீழே கொசு மாதிரி ரெண்டு லைன் எழுதிந்து, என்ன எழுதியிருக்கு அதில் அப்படின்னா, ஏதோ ஸ்லோகம் எழுதியிருக்கு. நின்ன என்ன ஸ்லோகம் எழுதியிருக்கு படி அப்படின்னு. மூக பஞ்சசதியில் ஒரு ஸ்லோகம், சஞ்சித கருண உதஞ்சித அப்படின்னு ஆரம்பித்து ஸ்லோகம், அதை படி அப்படின்னா, இதை படித்தோடனே சிரிச்சுட்டு, இதில் எத்தனை இஞ்சி இருக்கு? ஆமாம், என்னவோ தானே அம்பாளை பற்றி மகிமை சொல்ல போகிறா இருக்கும், மோகரை பற்றி சொல்ல போகிற அப்படின்னா, இதில் எத்தனை இஞ்சி இருக்குன்னு அப்படின்னு என்னத்தன்றது முழிச்சுன்னா, உடனே சஞ்சித கருண முதஞ்சித செஞ்சித காஞ்சிபுரே இப்படின்னு வரிசையாக எண்ணி, 8 இருக்கா, 9 இருக்கா? நிஜமாக பார்த்தேன்னா வெளியிலேருந்து யாரானும் வந்து இவரை பற்றி கேட்டுட்டு வந்தான்னு வச்சுங்க, ஒரு அபிப்பிராயத்தில் முதல்லையே அபிப்பிராயம் படும், என்ன இது வேலை வெட்டி இல்லாத இப்படி வெட்டி கதை பேசின்னு இருக்கிற இவர் ஞானிங்கிறா சுவாமியார். இப்படிலாம் மட்டும் கடைசியில் அப்புறம் கொண்டு போய் கொடுவாங்க சித்திட அப்படின்னா, எதுக்கு சொல்கிறேன், ஒரு சாதாரண விஷயம் மாதிரி தான் இருக்கும். நம்ம என்னமோ நினச்சின்னு போவோம், அவர் என்னமோ பண்ணுவார். அப்புறம் அந்த மலைப்பழத்தை விடுவோமா? ஒரு அம்மா, ஒரு முதலியார் அம்மா, அந்த அம்மா திராட்சை பழம் ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கா, பச்சை திராட்சை. முதல்லையே சொன்னேன், முக்கூர் ஸ்ரீனிவாச வரதாச்சாரியார் அப்படின்னு அஷ்டலக்ஷ்மி கோவில் கட்டினவர், அவருக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, ரொம்ப நல்ல ஆசை. என்னென்னா, பெரியவா ஏதான தப்பு பண்ணுவாளா கையங்களமாக பிடிக்கணும். அது என்ன, ஆனைக்கும் அடிச்சிருக்குங்கிற, இந்த யானைக்கு அடிச்சிருக்காத இருக்குமா, என்ன மிஸ்டேக் பண்ணுறா? ரொம்ப அபார பக்தி பெரியவாள்கிட்ட, அது என்னமோ சாஸ்திரத்தை குளிச்ச கோட்டை தாண்டாத இருக்கா அப்படிங்கிறதுனால, இது எதையானும் மிஸ்டேக் ஆகுமா பார்க்கலாம் அப்படின்ட்டு அவர் வந்து பேசின்னுக்கார். உட்காந்தார், வந்திருக்கிறோம் இது மாதிரி சங்கல்பத்தோடு வந்திருக்கான் இல்லையா பக்தன், அவனுக்கும் அனுகிரகம் பண்ணுமோ இல்லையோ, அதுக்காக இங்கேருந்து ஒரு முதலிய ஆரம்பம் வந்தால் ஒரு பிளாஸ்டிக் கவரில் பழத்தை கொண்டு வந்து திராட்சை பழம் வச்ச உடனே அதை அப்படி இழுத்தா, அதுலேருந்து ரெண்டை உரு எடுத்து உரு வாயில் போட்டுண்டா, போட்டு அம்மாவை பார்க்கல, அந்த அம்மா அழ ஆரம்பிச்சுட்டா. ஏன்னா அப்படியே நம்ம வந்து கொண்டு வச்சோடனே பெரியவாடனே லபக்குன்னு வாயில் போட்டுக்கிறாளேன்னு முக்கூர் அப்படி பார்த்தா, அம்ட்ருத்து அவருக்கு பாயிண்ட்டு அப்படின்னு அவர் சந்தோஷப்பட்டுக்கிறார். என்ன என்ன கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கா, பழத்தெல்லாம் அலம்பாத சாப்பிடப்படாது சாஸ்திரம், இது எதுக்கு அப்படியே தூக்கி வாயில் போட்டுண்டாளே அப்படின்னு யானைக்கு அடி சறுக்கி எடுத்து அவர் சந்தோஷம். பார்த்தோன்னே என்ன பார்க்குற அப்படின்னா, ஒன்றும் பார்க்கல, நினச்சது நடக்கிறது பார்க்குறேன். உடனே இன்னும் பெரியவா அலம்பாத பழத்தெல்லாம் சாப்பிட்றாளேன்னு நினச்சியோ அப்படின்னு அவர் சிரித்தார். சிரித்தோடனே முக்கூர்ட்ட சொல்கிறா, அம்மா இந்த அம்மாட்ட கோவில் என்ன நடந்ததுன்னு அப்படின்னா, அவள் உடனே கதைய ஆரம்பித்தா. அவ சொன்னால், ரொம்ப நாளாக வந்துட்டுருக்கிறவோ தான் வாங்கி கொண்டு கொடுக்குற ஏதானு நம்ம கண்ணை திருக்கே பெரியவா எடுத்துக்க மாட்டாளா எடுத்துக்க மாட்டாளான்னு அவளுக்கு ஒரு தாபம். இன்றைக்கி காஞ்சிபுரத்தில் இறங்கினோடனே பஸ் ஸ்டாண்டில் திராட்சை பழத்தை வாங்கிண்டா, பெரியவா தரிசனத்துக்கு வந்துட்டு அப்புறம் கோவில்லாம் போகலான்னா நடக்காது, பெரியவாள்கிட்ட மடத்துக்குள்ளே வந்தவா அப்புறம் எங்கேயும் போக மாட்டா, நேராக அப்புறம் பஸ்ஸு வீடு தான். கோவில்லாம் பார்க்கணுன்னு ஆசைனால மடத்துக்குள்ளே போயிட்டு பெரியவாளை பார்த்துட்டு எங்கேயும் போகிறதுக்கு ஒழிய மாட்டேங்கிறது,
கோவில்லாம் முடிச்சுட்டு அப்புறம் பெரியவாள்கிட்ட போகலாம் அப்படின்னா நேராக விட்டா வரதராஜருக்கு. வரதராஜர் கோயிலில் போனால் நுழைஞ்சோன்னா குளம், குளத்தில் போய் கை காலெலாம் அறிமுடி என்னமோ தோணித்து, இந்த பையோடு இந்த திராட்சை பழத்தை அதில் முழுக்கினா, முழுக்கி எடுத்துட்டா. வரதராஜர்கிட்ட போய் வேற ஒன்றும் பிரார்த்தனை இல்லை, நான் வாங்கிட்டு போகிற பழத்தை இன்றைக்கானு பெரியவா சாப்பிட்ணும்னு. அங்கேருந்து நேராக ஏகாம்பரேஸ்வர் கோயில் போனால் அங்கேயும் குளம், அந்த குளத்துலேயும் முழுக்கினா. ஏகாம்பரேஷனும் இதே பிரார்த்தனை. அடுத்தது மூணாவது காமாட்சி கோவில், அங்கேயும் குளத்தில் போனால் பழத்தை அலம்பினா அம்பாள்கிட்ட பிரார்த்தனை. நேரம் நாலாவதாக இங்கே வந்திருக்கா. இது மாதிரி நான் வேண்டின்ற சாமியெல்லாம் வேண் போகலை, நான் இப்படி மூணு குளத்துலேயும் அலம்பி பா சாமிகிட்ட வேண்டின்னேன், இன்றைக்கி வந்தோடனே பெரியவங்க சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னு. இது சொன்னோடனே முக்கூருக்கு தலை தொங்கித்து. உடனே பெரியவா சொல்கிறா, ஒரு தூரம் அலம்பலை, மூணு தூரம் அலம்பிட்டா. அப்படி இருக்கிற பெரியவா எது பண்ணினாலும் அனுகிரகம் தான் பண்ண தெரியும், ஞானிகளுக்கு வேற என்ன பண்ண தெரியும், நிகிரகமாக பண்ண தெரியும் தெரியாது. அதுக்கெல்லாம் போர்ட்ஃபோலியோட சரியாக இருக்குது சுவாமிகள்லாம். ஆச்சாரியாளோட அவதாரத்துக்கு விரிவாக சொல்கிறா, ஏன் பரமேஸ்வரன் அவதாரம் பண்ணார் தண்டத்தை தூக்கின்னு வந்தார் அப்படின்னா, இந்த கலியில் அசுரன்லாம் எங்கே இருக்கான், எல்லாரோட புத்தியிலையும் இருக்குது. ஹிரண்யகசிபு போய் ஹிரண்யாட்சன் அவன் இவன் எல்லாம் சர்வத்திரமும் இருக்குது. நேற்றுக்கு சொன்னாலே ஒரு க்ஷணம் இருந்தாப்புல ஒரு க்ஷணம் இருக்க மாட்டேங்கிறோம், ஒத்தட்ட இருந்தாப்புல இன்னொருத்தட்ட இருக்க மாட்டேங்கிறோம். ஒரு ஃப்ளாட்டில் இருந்தான்னா சார் எப்படி அப்படின்னு கேட்டால், நாலு பேர் அவரா அப்படி தான் இருப்பார் பார்த்தாக்க அப்படின்னு அவன் நாலு பேர் நாலு தினசாக சொல்கிறான். ரெண்டு பேர் நல்ல வாங்குறான், ரெண்டு பேர் கெட்ட வாங்குறான். இதெல்லாம் எதனால் அப்படின்னா, அந்த புத்தி ஒரு க்ஷணம் இருந்தாப்புல இன்னொரு க்ஷணம் இருக்க மாட்டேங்கிறது, ஒத்தட்ட இருந்தாப்புல இன்னொருத்தட்ட இருக்க மாட்டேங்கிறது. இப்படி புத்தியில் ஆவிர் பவிச்சிருக்கிற அசுரனை கொல்லணும்னா என்னத்தை தூக்குறது, சூலமா சக்கரமா கதையா கத்தியா என்னத்தை தூக்கின்னு வருது? இது அத்தனைக்கும் காரணமான அந்த அஜானம்ங்கிற அந்த அசுரனை போக்குறதுக்கு அதான் கண்டபரசவே நமஹ சுவாமி பரமேஸ்வரன் கோடாலி வச்சுருக்கார். அது கையில் வச்சுன்னுக்கிற மாதிரி தான் ஞானிகளுக்கும் சன்னியாசிகளுக்கும் தண்டம் பரசு முத்திரையாக இருக்கும், பார்த்தேன்னா தெரியும். அதனால் சுவாமி பார்த்தாராம், ஐயோ இப்பேற்பட்ட அசுரன்லாம் கொண்டுறதுக்கு ஒரு ஆயுதமும் லாயக்கில், எல்லாம் தண்டம்னு தூக்கி போட்டாராம். ஒரு தண்டத்தை கையில் தூக்கினாராம், சங்கரனாக வந்தாராம். அப்படி இருக்கிற அந்த குருநாதன் எது பண்ணாலும் அனுகிரகம் அப்படிங்கிறது. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நம. குருவே பிரம்மா குருவே விஷ்ணு குருவே ருத்ரன் மகேஸ்வரன். இவரை விஷ்ணு ருத்ரன் ஈஸ்வரன் பிரம்மாலாம் சொல்றதே போடாத ஒரு எக்ஸ்ட்ரா பதம் பரபிரம்மம்னு சொல்றதே மட்டும், சாட்சாத் பரபிரம்ம குரு சாட்சாத் பிரம்மா குரு சாட்சாத் விஷ்ணு இல்லை. அப்படி சாட்சாத் அந்த பரபிரம்மம் திருச்சியில் இருந்தால் திருவானைக்காவில் பொள்ளாச்சி ஜெயம்னு ஒரு அம்மா, அந்த அம்மா எப்படி அந்த அம்மாவை பற்றி சொல்கிறது அப்படின்னா, பாகவதத்தில் பார்க்குறமே கோபிகைகள்லாம் எப்படி இருந்தாலோ அப்படி தான், வீடு கிடையாது வாசல் கிடையாது ஆம்படையம் கிடையாது குழந்தைகள் கிடையாது எல்லாம் இருக்குது ஆனால் ஒன்றும் கிடையாது. அவளும் தண்ணி தெளித்து விட்டுட்டா இவளும் தண்ணி தெளித்து விட்டா, எப்போ பாரு பெரியவாளோட இன்னமும் இருக்கா, மடத்தில் போனால் பார்க்கலாம். இன்னும் பிள்ளையெல்லாம் சௌரியமாக பெங்களூரில் இருக்கா ஆனால் எங்கேயும் இருக்க மாட்டேன் அப்படின்னு, கடைசி முச்ச வரைக்கும் பெரியவா தரிசனம் கிடைக்கணும் அப்படின்னு மடத்திலேயே ஒண்டிண்டு தானே குக்கரை வச்சுட்டு 90 வயசுக்கு உட்காண்டிருக்கா. காலு போலியோ, இழுத்து இழுத்து தான் நடக்கணும்.
இதில் ஆச்சாரம்லாம் கேட்கவே வேண்டாம். அடுத்த பால் காய்ச்சினா கூட சாப்பிட மாட்டான், தானே பாலை கொடுத்து பச்சை பாலை கொடுக்கணும், தான் காய்ச்சி தான் சாப்பிடணும், அப்படிலாம் நியமம். திருவானைக்காவில் போய் இருக்கா பெரியவாளை தரிசனம் பண்ண நாலு நாள். மறுநாளைக்கு திங்கக்கிழமை, திங்கக்கிழமை அன்னைக்கு சோமவாரம் அமாவாசை. அதில் இந்த அம்மா அரச பிரதட்சிணம் எடுத்துட்டா, அஸ்வத்த பிரதட்சிணம். சோமவாரத்தில் அமாவாசை இருந்ததுன்னா அஸ்வத்த பிரதட்சிணம் பண்ணுறது சம்பிரதாயம். இந்த ஸ்திரீகளுக்குன்னு விரதங்கள்லாம் இருக்குது, அதில் ரொம்ப முக்கியம் இதை எடுத்துட்டா. இந்த அஸ்வத்த பிரதட்சிணம் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு பட்சணம் பட்சணெல்லாம் பண்ணி அதுக்கு 108 சுற்றி சுற்றி பூஜை எல்லாம் பண்ணி அரச மரத்துக்கு அடியில் போய் எல்லாம் பண்ணுற வழக்கம். முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை பெரியவாள்கிட்ட சொன்னான், நாளைக்கு பொழுது விடிஞ்சா அஸ்வத்த பிரதட்சிணம், ஊருக்கு போகிறேன், உத்தரவு கொடுக்கணும் அப்படின்னா பேசவே இல்லை. ஒரு தரம் சொல்லியாச்சு, ரெண்டு தரம் சொல்லியாச்சு, அஞ்சு தரம் சொல்லியாச்சு, 10 தரம் சொல்லியாச்சு, கொள்ள பேச்சு பேசினா இது உத்தரவு கேட்டால் மட்டும் தரமாட்டேங்கிறான், என்ன பண்ணுறதுன்னு புரியல. அவர் புருஷன் வந்திருந்த ரெண்டு பேருமா போயிருக்கான், அவர் முணுமுணுத்துட்டே இருக்கார், உன்னை யாரும் இன்னி வரைக்கும் இருக்கு சொன்ன, நேத்துக்கே உத்தரவு கட்டுந்தாக்க போயிருக்கலாம் இல்லையோ, நீ அதையும் விட மாட்டேங்கிற, இதையும் விட மாட்டேங்கிற, நேரம் எடுத்து ராத்திரி வரைக்கும் உத்தரவு கொடுக்கல, அங்கேயே படுத்துக்க முடியுமா எடுத்து. மறுநாள் பொழுது விடிஞ்சா அவள் அப்போ தஞ்சாவூரில் இருந்தா, பெரியவா திருச்சியில் இருந்ததுனால திருவானைக்காவில் வடிகாரத்தால் 3 மணிக்கெல்லாம் எழுந்துடுவாள். 3 மணிக்கு உத்தரவாயிட்டு 4 மணி ஃபஸ்ட் பஸ்ஸை பிடிச்சா கூட 5 மணிக்கு ஊருக்கு போய் ஸ்நானம் பண்ணி பூஜை பண்ணிடலாம் அப்படிங்கிற சங்கல்பம், லாஸ்ட் சான்ஸ் வச்சுக்கலாமேன்னு. ஆனால் 3 மணி வரைக்கும் தினம் எழுந்திருக்கிற பெரியவா, பெரியவா எழுந்திருக்கிறதுக்கு முன்னாலே போய் பல எல்லாம் தேய்ச்சிட்டு ரெடியாக இருக்கிறது, ஏந்துன்னா உடனே உத்தரவாயிட்டு கிளம்பினான்னு. அன்னைக்குன்னு மணி 4 ஆச்சு 5 ஆச்சு, கதவு திறக்கவே இல்லை, மேனான அதில் தான் படுத்துட்டுருப்பா, ஒரு பொட்டி மாதிரி இருக்கும். இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன சுவாமிகள் இப்படி சோதனை பண்ணுறாரு, இன்றைக்கின்னு வழியில் கதவை திறக்க மாட்டேங்கிறார், உள்ளே இருக்காரா தூங்குறாரா முழிச்சுட்டு இருக்காரா ஒன்றும் தெரில. பார்த்தா இது இன்னமே இதுக்கு மேலே பெரியவாயந்துன்னு நம்ம உத்தரவு வாங்கி தஞ்சாவூர் போய் அரச பிரதட்சணம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படிங்கிறது தீர்ந்து போச்சு. சரி, அரச மரத்தை தான் சுத்தல்ல, இதையான சுத்துவம் அப்படின்னு பெரியவாளை பிரேட்சணம் பண்ண ஆரம்பித்தான். அந்த மேனாவை சுற்றி சுற்றி வரா, எவ்வளவு சுற்றி ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 87 ஆயிடுத்து. 87 ஆயிண்டே இருக்கிறதே திடுத்துட்டுன்னு மேனேஜர் வந்தார். அண்ணே இந்த பாராக்காரெல்லாம் வந்தார், எல்லாரும் ஆ நேரு நேரு அப்படின்னு இன்னும் அலக்கா பொட்டியோட மேனாவை தூக்கிட்டா, தூக்கிட்டு கிளம்பியாச்சு வழியில். இந்த அம்மா மேனேஜர் கிட்டா, ஐயோ இன்னும் பெரியவா எழுந்திருக்க கூட இல்லை, நீங்கள் பாட்டி தூக்கின்னு போகிறாள்னு. ஏன் எழுந்திருக்கல, அவள் எப்போ எழுந்துட்டாச்சு, ராத்திரியே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு தான் உள்ளே போனான் அப்படின்னு. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா, 5:30 வரைக்கும் பாரு, 5:30 நான் அமாவாசை ஸ்நானத்தை கொள்ளிடத்துக்கு போனோம், அதனால் நான் ஜபம் பண்ணியிருந்தாலும் மேனாவோட தூக்கிண்டு அங்கே போயிடு அப்படின்னு உத்தரவாயிடுது அப்படின்னா. இந்த அம்மா முழிக்கிறா, இவ்வளவெல்லாம் வேற ராத்திரியே நமக்கு தெரியாது சொல்லி வச்சிருக்காரா அப்படின்னு. சரி என்ன பண்ணுறது, போ கொள்ளிடத்துக்கு போனால், கொள்ளிடத்தில் வச்சா இறக்கினா பெரியவா அங்கே போனோடனே கதவை திறந்தா, கதவை திறந்தோடனே ஜெயம் எங்க அப்படின்னா, முன்னால் வந்தா, என்ன எத்தனை பாக்கி பிரட்சணம் அப்படின்னா, இவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது, 87 ஆயிருக்கு 13 பாக்கி அப்படின்னா, அதையும் பூர்த்தி பண்ணிக்கோ அப்படின்னா, பிசாத இறங்கலை உட்காண்டே இருந்தா கதவை திறந்து, மீதி 13 பண்ணினா, பண்ணினோடனே இப்போ பிரசாதம் கொடுத்து ஊருக்கு போயிட்டு வா. சொல்கிறா அரச பிரச்சனை விட்டு போயிடுத்தேன்னு கவலையாக இருக்கோ அப்படின்னா, பண்ண முடியலையேன்னு அப்படின்னு. இந்த அம்மாவுக்கு மனசுக்குள்ளே இருந்தாலும் ஒரு கருகருன்னு ஒரு ஓரமாக இருக்குது, இருந்தாலும் பெரியவாளை பிரச்சனை பண்ணிட்டோமே அது ஏதோ அப்ரூவ் பண்ணுறப்பல மீதியும் பேலன்ஸையும் சுத்திக்கோன்னு சொல்லிட்டாளே அப்படிங்கிற ஒரு திருப்தி வேறு.
அல்ல இல்லை பெரியவாளை பிரஷனம் மட்டேன், இன்னும் பெரியவாளை பிரஷனம் மட்டேன்னு என்னமோ சொல்கிறிய, வேண்டாம் வெறுப்பா, உனக்கு திருப்தி இல்லையா அப்படின்ட்டு கேட்குறான். இப்போ என்னை சுத்தறதே எதானு சொல்லிட்டு சுத்தினியா, வருமனை சுத்தினியா அப்படின்னா, இல்லை ஸ்லோகம் சொல்லி சுத்தினேன், என்ன குரு பிரம்மா குரு விஷ்ணு சொல்லிட்டு சுத்தினி, அரசமரிச்ச சுத்தினா என்ன சொல்லிட்டு சுத்துவே அப்படின்னா, மூலத்தோ பிரம்ம ரூபாய் மத்தியத்தோ விஷ்ணு ரூபணி அக்ரத சிவ ரூபாய் விரக்ஷராஜது பத்தியா. அதுலேயும் திருமூர்த்திகளும் தான் இருக்கா, இங்கேயும் திருமூர்த்தி தான் இருக்கு, ரெண்டும் ஒன்று தான் போயிட்டு வா அப்படின்னு. இன்னி வரைக்கும் அந்த அம்மா இன்னைக்கும் அஸ்வத்த பிரேட்சணம்னா பெரியவாளை தான் பிரேட்சணம் பண்ணுறது அப்படின்னு வச்சுட்டுருக்கான். இதுக்கு மேலே என்ன சொல்லணும், அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் யாரான அரசமரத்தை தேடிண்டா போவா? அப்படி அந்த அம்மா சொல்கிறாப்புல, எனக்கு கால் நடக்க முடியலங்கிறதுக்காகவே நான் இழுத்து இழுத்துன்னு அரசமரத்தை சுற்றின்னு போகிறேங்கிறதுக்காகவே இப்படி பண்ணா போல இருக்குது அப்படின்னு. அவாளுக்கு ஏத்தாப்புல அவாளுக்கு என்ன சௌரியமோ எது முடியுமோ அதைத்தான் சொல்லுவா. ஒரு வயசான அம்மா பாட்டிமா ரொம்ப ஏழை, அவள் வந்து குறப்பட்டுண்டா, என்னமோ வரவாள்லாம் தட்டு தட்டா பெரியவாளுக்கு என்னமோ வைக்கிறா, அத்தை கொடுக்குறா இத்தை கொடுக்குறா, நான் என்னத்தை கொடுக்கறது அப்படின்னு வருத்தமா இருக்கு அப்படின்னு குறப்பட்டுண்டா. யாரோ ஏதோ கொடுத்தா நீ எதுக்கு குறப்படுற அதெல்லாம் பார்க்குற அப்படின்னா, அவள் அடுத்தவ என்ன கொண்டு வைக்கிறான்னு உனக்கு என்ன இங்கே வந்தால் பாருவேன். பெரியவா சொல்கிறான், நீ அதுக்காக குறப்பட வேண்டாம், அவள்லாம் அதை கொடுக்குறாளே இதை கொடுக்குறாளேன்னு உனக்கு ஒன்று தெரியுமோ, எல்லாரும் ஏதோ கொண்டு வரா, யாரானு எனக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்தா கொண்டுறா, எனக்கு பிடிச்சிருக்கா எனக்கு வேணுமா, அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அவளால் என்ன வாங்க முடிகிறதோ என்கிட்ட கொண்டுறா, நான் அதை தான் வாங்கிக்கணும். அதனால் ஒத்துறையானும் எனக்கு வேணுமா எனக்கு யூஸ்ஃபுல்லாது எனக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்துட்டு கொடுக்கறது இல்லை, அதனால் நீ வேணால் எனக்கு நான் பிடிச்சதை சொல்கிறேன் அதை கொண்டு கொடுக்குறியா அப்படின்னு. காத்துருக்கேன் காத்துருக்கேன் அப்படின்னு. இந்த மாட்டு கொட்டாய்க்கு போ, சாணி இருந்ததுன்னா எடுத்துக்கோ, வரட்டி தட்டு நன்னா காய வெய் கொண்டு கொடு எனக்கு. இங்கே மடத்தில் ஹோமம்லாம் நடக்கிறது, நல்ல பசுஞ்சாணி விராட்டியாக இருந்ததுன்னா ஹோமத்துக்கு நல்லது, அதனால் ஹோமத்துக்கு என்ன உடனே 1000 ரூபா கொடுக்குறேன், 2000 ரூபா கொடுத்தா இந்த ஹோமம், 5000 ரூபா கொடுத்தா இந்த ஹோமம், லிஸ்ட்டு வேணால் போட்டால் எல்லோரும் பண்ணிடுவா, ஒரு டின் நெய் கொடுக்குறேன் 2 டின் அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்னு விராட்டிக்கு ஸ்ராத்து உள்ள யார் கொண்டுருவா, இதை கொண்டு கொடு அப்படின்னு. இந்த பாட்டிக்கு பரம சந்தோஷம், எறும்பு சமாராதனை பண்ண சொன்னாலே அதே மாதிரி தான். இப்படி பாட்டி மாக்களுக்கெல்லாம் யாருக்கு என்ன முடியும் யாராருக்கு என்ன முடியாது, எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லை அதை பார்த்து தான் நாங்கள். ஆனால் அதுலேயே அப்படியே குளிந்து பொறாமல் பண்ணிவிடுவான் இந்த பாட்டி. அதுக்கப்புறம் ரெகுலராக வரட்டி பாட்டி, முறுக்கு பாட்டி, வரட்டி பாட்டி, எல்லாம் ஏகப்பட்ட பாட்டிகள். இன்னொரு பாட்டிமா வந்துருந்தான், பட்ட பட்டையா விபூதி ருத்ராட்சம் அப்படியே சிவப்பழமாக நிற்கிறான் அந்த பாட்டிமா. பெரியவா பார்த்தா வந்தோன்னு நமஸ்காரம் பண்ணா, ஏய் உள்ளேந்து ஒரு கூடையில் 100 எலும்புச்சி மழை எடுத்துன்னு வாடா அப்படின்னு. கூட இருந்தவர் போனார், எதுக்கு என்னன்னு கேள்வி கேட்க முடியுமா, போனார் சமயக்கட்டில் போய் எடுத்து பொறுக்கி எடுத்து 100 எலும்பிச்சி மழை போட்டுன்னு வந்தார். வந்தோடனே இந்த பாட்டியை நிறுத்திட்டா, அவன் நமஸ்காரம் பண்ணா, இருசித்த அப்படின்னு ஜாட காமிச்சா வந்தார். 100 எலும்பிச்சி மழை வந்தது கூடையோட நினைத்தான், இந்தா வச்சுக்கோ உனக்கு தான் உபயோகமாக இருக்கும் அப்படின்னா. அந்த பாட்டிக்கு ஒன்றும் புரியல, நீ அது 100 எலுமிச்ச மழைத்த பிரசாதம், ஏதோ பிரசாதத்துக்கு 1-2 கொடுக்கக்கூடாதோ, என்ன ஊறுகாய் போடுறதா அவளுக்கு பார்த்தா, எனக்கு எதுக்கு 100 எலுமிச்ச மழை, நான் என்ன பண்ணுறது இது எத்தனையும் வச்சுன்னு அப்படின்னா. உடனே பெரியவா, உனக்கு தான் உபயோகமாக இருக்கும், உன் குடியை கெடுக்கிறதுக்கு உனக்கு இதுதான் உபயோகமாக இருக்கும், இதெல்லாம் தானே நீ விலை கொடுத்து வாங்காத இருக்கலாம் அப்படின்னா. எல்லாருக்கும் தூக்கி ஏறி போட்டுது, கத்தரா பெரியவா, ஆமாம் உனக்கு தானே வீடு வீடாக போய் எல்லாரு கூடயும் கெடுக்க வேண்டியிருக்கு, அதுக்கு எலும்பிச்சை மழை காசு கொடுத்து வாங்குவானே இதை தான் வச்சுக்கோயே. என்னென்னா வேற ஒன்றும் இல்லை, அந்த அம்மாவுக்கு ஏதோ ஒரு மந்திரம் சென்று இந்த துர்தேவ இதெல்லாம் எலுமிச்சை மழத்தில் ஆவாகனம் பண்ணி யார் யாரெல்லாம் வேண்டாமோ அது பிஸ்னஸ் அவளுக்கு.
அதுக்காக சொல்றா, பாவம் நீ அடுத்த வா குடி கெடுக்கிறதுக்கு நீ ஏன் காசு கொடுத்து எலுமிச்சம் பழம் வாங்கணும், இதெல்லாம் எடுத்துன்னு போ. நூத்தி 100 108 இருக்கு, இப்ப செதுக்கியா 108 பேரை கெடுக்கலாம், அப்புறம் வண்ணா ஆணு சின்னவா. அந்த அம்மா அழுதா, முதல்ல விடு அதெல்லாம் அப்படின்னா, அந்த மந்திரத்தை ஒரு பசுமாட்டு காதில் ஏதானு போய் சொல்லு, அந்த க்ஷணமே மறந்து போட்டு இந்தா இந்த வீதியை எட்டுக்கோ, நல்லவளா இரு, போகிற காலத்துக்கு கிருஷ்ணாராமா கோவிந்தா நல்லத்தை வழியை பாரு. தெரியாது இவ இப்பேற்பட்டோன்னு பார்த்தாக்க, வேஷத்தை பார்த்தா எல்லாரும் அவளுக்கு நமஸ்காரம் பண்ணுறாப்புல இருக்கு. அப்படி அனுகிரகம் இருக்கும். திருச்சி லால்குடியில் இருந்தவர் எல்எஸ் பார்த்தசாரதி ஐயர் அப்படின்னு, அந்த காலத்தில் ஜட்ஜாக இருந்தவர், பெரியவாட்ட பக்தர், பெரியவா மயிலாப்பூரில் இருக்கா, 2.5 வருஷம் அங்கேயே இருந்தா. அதனால் வார வாரம் சனிக்கிழமை கிளம்பி திருச்சியிலேருந்து ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸில் மெட்ராஸ் வருவர், வந்து பெரியவாடை தரிசனம் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி கிளம்பி திங்கக்கிழமை போயிடுவர். இது பர்மனண்ட்டாக நடக்கும். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை கார்த்தால் வந்திருக்கார், தரிசனம்லாம் பண்ணார். பெரியவா என்ன பண்ணுவா, பெரியவாள்கிட்ட போகிறவாள்லாம் உத்தரவு வாங்கிக்காத வரதில்லை, ஏன்னா பயம், போகிற ரயில் பஸ் ஏதானே கலந்துருமோ, கவுந்துருமோ, பாம்பு வச்சுனே கூட வாங்கிட்டா அடுத்த பொட்டியில் இருந்தானா. உத்தரவு வாங்கிக்கிறது, இந்த உத்தரவு வாங்கிக்கிறது என்னென்னா, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறவா போய் போய் பெரியவா குணம் தெரியும். நம்ம ராத்திரி 8 மணிக்கு தானே ட்ரெயினுக்கு போகிறோம், 7 மணிக்கு போய் வாங்கிக்கலாம்னா 7 மணிக்கு இவரை பிடிக்கவே முடியாது, எங்கேயானு போயிருப்பார். நம்ம சமயத்துக்கு உத்தரவு கிட்டக்க போக முடியாது, பார்க்க முடியாது, பேச முடியாது, பேசினாலும் பதில் சொல்ல மாட்டா, கிடைக்குமோ கிடைக்காது. அதனால் போகிறது நமஸ்காரம் பண்ணுறது எப்போ வந்த அப்படின்னு எல்லாம் விசாரித்தோடனே, நாளைக்கு ஊருக்கு போகிறேன் உத்தரவு வாங்கிக்கிறேன் அப்படின்னு எல்லாம் அட்வான்ஸ் புக்கிங். அது மாதிரி இவர் சொன்னார், ராத்திரி ஊருக்கு போகிறேன் பிரசாதம் கொடுக்கணும் உத்தரவு வாங்கிக்கிறேன் அப்படின்னு, டப்புன்னு ஏந்தினா உள்ளுக்குள்ளே போயிட்டா. ஏந்தினா இவருக்கு மனசு கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தது. ஊருக்கு போயிட்டுறோம் அப்படின்னா சுபமாக ஆஹா போயிட்டுவா க்ஷேமாரி ஏதான்னு சொல்லக்கூடாதோ, திடார்னு ஏந்தினு போயிட்டாருன்னு. ஏந்துன்னு போனால் வேற ஒரு காரியமும் இல்லை, இங்கேருந்து போய் அவர் கண்ணுக்கு தெரியறது ரூமில் போய் உட்காந்துருக்கா சிவத்தில் சாஞ்சின்னு. கூட இருந்துவிட்ட சொன்னேன், ஏய் நான் என்ன சொல்கிறேன், காதில் வாங்கினாலும் இல்லையா, திடீர்னு ஏந்துன்னு போகிறான், ராத்திரி ஊருக்கு போகணும் பிரசாதம்னு சொல்லிட்டா பெரியவாள்கிட்ட அப்படின்னு. இவர் எங்கேருந்து போகிறார், பாரசாதி ராத்திரி ஊருக்கு போகிறாராம் பிரசாதம் கேட்குற அப்படின்னா. பேசாத திருப்பி இருந்தா அவருக்கும் பதில் சொல்ல, உடனே இவர் சொன்னார், டிக்கெட் ரிசர்வ் பண்ணியாச்சுன்னு சொல்லு ராத்திரிக்கு வண்டிக்கு அப்படின்னார். இது சொன்னோன்னே போனா போட்டோம் அப்படின்னா, அவர் ஜட்ஜாக இருந்ததுனால அந்த காலத்தில் ஃபஸ்ட் கிளாஸ் ஏசியில் தான் புக் பண்ணிட்டு போயிட்டு வர வழக்கம். போனா போட்டோம் அப்படின்னா இவர் சொன்னார், அது ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டு ரிசர்வ் பண்ணது பணம் வேணா போயிடும் அப்படின்னு, பணம் போனால் போட்டோம் அப்படின்னா அங்கேருந்தே. பணம் போகிறத பற்றி கூட கவலைப்படல, அப்புறம் திருப்பி டிக்கெட் வேணும்னா கிடைக்காது அப்படின்னா, கிடைக்கலன்னா போட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு என்ன மடத்தில் உட்காந்துருக்கு, அவர்னா போகணும் நாளைக்கு, நாளைக்கு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட்லாம் இருக்குது அவசியம் போயே ஆகணும் அப்படின்னு, இருந்தால் இருக்கட்டும். இப்படி ஒன்னொன்றுத்துக்கு இப்படியே சொல்கிறா, ஊருக்கு போகணும்னு சொல்ல மா, அதாவது போகிறதுல இஷ்டம் இல்லைங்கிறது தெரிஞ்சு கொடுத்து உத்தரவு கொடுக்கலன்னு. இவரும் வள்ளுக்கட்டாயமாக உத்தரவு வாங்க பார்க்குறார், மசியவே இல்லை. இவர் ரொம்ப துணத்துணா ஏந்தனு உள்ளே போயிட்டா, இது கண்ணை எதிர்க்க உட்காந்து தானே இதுதானு கேட்டுட்டே இருக்கு, அதுக்கப்புறம் பிடிக்கவே முடியாது. ராத்திரி 10 மணி வரைக்கும் அப்புறம் அவர்கிட்ட அம்படலை, சுற்றி இவரை கூட்டம் வருது, அத்தை வருது, இத்தை வருது. இவர் பார்த்தார், இவருக்கு ஒரு பக்கம் கோபமாக இருக்குது, ஒரு பக்கம் வருத்தமாக இருக்குது, இருக்கிற வாழ்க்கெல்லாம் புலம்பினர், இந்த பெரியவாளோட இதான் ஒரு பெரிய கஷ்டம், புரிஞ்சிக்கவே மாட்டான் நம்ம சௌரியா சௌரியத்தையே. வருத்தப்பட்டுண்டர், என்ன பண்ணுறது,
இனிமே அடுத்தது உத்தரவு பெய்ட்டுவான்னு சொன்னா தான் இவர் கிளம்பலாம். இல்லைன்னா போச்சு, போயிடவும் முடியாது, கிடந்தா கிடக்கட்டும் அப்படின்னு போக முடியாது. ஒரு வீண வித்வான் வந்தார், 3 மணி நேரம் கச்சேரியெல்லாம் முன்னர் பெரியா பேசாத கேட்டுக்கிட்டு இருந்தா, அதுக்குள்ள வரவா போறவா, நடுப்புற ஏதோ காரியம் இருந்து எழுந்துன்னு போயிட்டா. அவர் பெரியவா போயிட்டாலேன்னு என்ன பண்ணார், ராத்திரி ட்ரெயினில் புக் பண்ணிட்டு ஏறினு ட்ரெயினுக்கு லேட் ஆகிடுத்து, வீணையெல்லாம் பேக் பண்ணிட்டு ஊருக்கு கிளம்பிட்டார். போய் ஸ்டேஷனில் போய் எக்மோரில் வண்டியில் வச்சுப்பிட்டு வீணையை மேல் பரத்தில் சௌக்கியமாக வச்சு இவர் ஏறி உட்காந்துருக்கார். உட்காந்துன்னே ஒருத்தர் கத்தின்ண்டே வந்தார், வீண வித்வான் எந்த போட்டியில் இருக்க, வீண வித்வான் எந்த போட்டியில் இருக்கான்ட்டு இவர் பேரை சொல்லி இவர் எட்டி பார்த்தார். யார் யார் இங்கே தான், ஓ முதல்ல வண்டியை தூக்கின கீழே இருங்கயா, பெரியவா உத்தரவா இருந்தது. பெரியவா உத்தரவா இருந்தா எதுக்கு அப்படின்னு அங்கே வந்து கேட்டுக்கோ, என்ன போய் அழிச்சுனுவான்னு தான் உடனே கையோடு இழுத்துனுவான்னு உத்தரவு. உடனே அவசர அவசரமாக வீணையும் தூக்கிண்டு பொட்டியும் தூக்கிண்டு வந்தா. அதுவள தான் வண்டி போயிடுத்து. வந்தோடனே பெரியவா கேட்குறான், ஆமாம் எல்லாம் வாசிச்சோம், மங்களம் வாசிச்சியோ அப்படின்னா. அவர் திரு திருன்னு முழிக்கிறார், ஏன்னா 3 மணி நேரம் கச்சேரி பண்ணியிருக்க, மங்களம் வாசிக்காத இருப்பாளோ, மங்களம் தாண்டா வாசிக்கணும், எல்லாருக்கும் அதுதான் வேணும், மங்களம் வாசி அப்படின்னு. பவமான சுதடுபட்டு வாசிச்சோன்னு ஊருக்கு போயிட்டுவார். எங்கே போகிறது ஊருக்கு? காரணமாக தான் அப்படி இல்லை பண்ணுவா. அது மாதிரி இவருக்கு உத்தரவு கொடுக்கல, மாட்டிக்கிட்ட அவற்ற மாட்டிக்கவும் இல்லை. 10 மணிக்கு மேலே ஆச்சு, ராக்ஃபோர்ட் டைம் தப்பித்து இவர் 3 மணித்துன்னு படுத்துட்டுருக்கார். நாளைக்கு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட்லாம் இருக்கு, என்ன பண்ணு தெரியல. ஏது 10 மணிக்கு மேலே ட்ரெயின் டைம் தாண்டினோடனே கூப்பிட்டு வந்துச்சா, பார்சாரதி இருக்காரா போயிட்டாரா பாரு அப்படின்னு. இருந்தால் கூட்டுண்டுவா. வந்த வந்தோடனே அக்ஷத குங்குமம் வீதி பிரசாதத்தெல்லாம் வச்சா, இன்னும் கருத்தால் ஊருக்கு போகணுன்னே, இந்தா பிரசாதம் அப்படின்னு. அவருக்கு கோபமாக வருது, வருத்தமாக இருக்குது. இதை ஒரு 1:30 முன்னால் கொடுத்துருந்தா கூட ஆட்டோவை பிடிச்சி மாம்பழத்துலையான்னு போய் பிடிச்சிருப்பார். கார்த்தால கேட்டதுக்கு இப்போ ரொம்ப கரிசனமாக கூப்பிட்டு படுத்துட்டுருக்கிறவனை கூப்பிட்டு பிரசாதம் தான், உன் சௌரியத்துக்கு போயிட்டு வா அப்படின்னு அவர் சொன்ன. என் சௌரியத்துக்கு இனிமேல் எங்கே போகிறது, ட்ரெயின்லாம் போயிடுத்து அப்படின்னு. அப்படியா, அப்போ நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, உன் சௌரியம், நீ பிரசாதம் கேட்டால் கொடுத்துட்டேன், எப்படி வேணால் போய்க்கோ. அப்போ இருந்துட்டு கார்த்தால தான் போகப்போறியா, வேறு வழி அப்படின்னு. சரி போய் படுத்துக்கோ. படுத்துன்னு விட்டார். கார்த்தால ஏந்துட்டா இவர் பேப்பர் பார்க்குற வழக்கம் எல்லாம் அந்த காலத்துலாம் ஒரு சம்பிரதாயம். காலங்கார்த்தால பிரம்ம முகூர்த்தத்தில் ஹிந்து படித்தாலே பெரிய 2-3 கொம்பு முளைச்சாப்பில் ஒரு பெருமையாக இருக்கும். இவர் ஜட்ஜி வேற படிக்க வேண்டாமா, படித்தார். முதல் பக்கத்தை பார்த்தோன்னே ஓன்னு அலறிண்டு வந்து பெரியவாழ்கிட்ட அழுதார். என்னென்னா இவர் போன ராக்ஃபோர்ட்டு தரகுப்புற கவர்ந்திருக்கு, அரியலூர் ஆக்சிடென்ட்னு அந்த காலத்தில் ரொம்ப பிரசித்தம். அந்த அரியலூரில் பிரிட்ஜில் போகிறது எல்லாம் கவர்ந்துடுத்து வண்டி. பிரசாதம் கொடுத்துருந்தா என்ன இருக்கும், அதுக்காக கொடுக்கல. அதனால தான் டிக்கெட் போனால் போகட்டும், அது போனால் போகட்டும், இது போனால் போகட்டும், எது போனால் போகட்டும், ஒன்னே ஒன்று இருக்க வேண்டிய ஒன்றை பிடிச்சி வைக்கிறேன், அதை வச்சுக்கோ, அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் வச்சுக்கோ. நமக்கு ஒன்றே சந்தேகம் இல்லை, ஏன் இதை சொல்லப்படாதா, அவரை இனிமேல் தவிக்க விட்டு ரா முழுக்களும் தூங்க விடாத பண்ணி அத்தை பண்ணி கோச்சிக்க வச்சு இத்தனையும் பண்ணி இப்போ இந்த ட்ரெயின்லாம் போக வேண்டாம்ப்பா, அது கவர போகிறது அப்படின்னு சொல்லுவாரா ஞானி? சொல்ல மாட்டா, சொல்ல தேவை முடியாது. அதுதான் தடுத்து காப்பாற்றுறது. இப்படி இருக்கிற பெரியவா சாயந்தரம் சொன்னான், ஈஸ்வரன் எது பண்ணினாலும் அனுகிரகம் தான் பண்ணுறார் அப்படிங்கிற பக்தி, அப்படி எடுத்துக்கிறவன் தான் பக்தன் அப்படின்லாம் சொல்கிறார் இல்லையா. அடையபலம் ராமகிருஷ்ண தீட்சிதர்னு ஒரு பக்தர் இன்னும் மடத்தில் இருக்கார், பெரிய வித்வான். இவ அப்பைய தீட்சிதர் பரம்பரை, வில்லிவாக்கம்ங்கிற இடத்துல இருந்தார், ஒரு ஸ்கூலில் வாத்தியாராக இருந்தார், சமஸ்கிருத வாத்தியாராக.
இவர் அடையப்பலத்தில் அப்பைய தீட்சித கட்டின கோவில் காலகண்டேஸ்வரர்னு. அந்த கோவில் ரொம்ப சிதிலமாக இருந்தது. அதை புனருத்தாரணம் பண்ணணும், கும்பாபிஷேகம் பண்ணணும்னு ஏற்பாடு பண்ணி நினச்சா, அதுக்கு வசூல்லாம் பண்ணலான்ட்டு பத்திரிகையெல்லாம் மட்டும் பெரியவாள்கிட்ட கொண்டு வந்து இந்த கமிட்டியில் வச்சா. வச்சோன்னே ராமகிருஷ்ணனை கூப்பிடு அப்படின்னு வந்தார். உங்கூர் சுவாமிக்கு கும்பாபிஷேகம் உனக்கு தெரியுமோ அப்படின்னா, ஆமாம் பண்ண போகிறா எல்லாம் சொல்லிண்டா, பத்திரிகையெல்லாம் வந்திருக்க பார்த்தியா? இல்லை இல்லை இனிமேல் தான் பார்க்கணும். அவர்கிட்ட கொடுத்தா, கொடுத்துட்டு அப்பைய தீட்சிதர் அந்த கோவிலை எப்படி கட்டினார் உனக்கு தெரியுமா அப்படின்னு. அவருக்கு ராஜா கனகாபிஷேகம் பண்ணினான். இந்த கனகாபிஷேகம் பண்ணின ஸ்வர்ணத்தை அப்படியே சிவகைங்கரியமாக பண்ணி அந்த கோவில் கட்டினார். இதை சொன்னோன்னே அவர் அப்பேற்பட்ட மகான், நயா பைசா வழியில் போய் வாங்காத அவர் கனகாபிஷேகம் பண்ணிய ஸ்வர்ணத்தில் கோவில் கட்டியிருக்காரு. அந்த சுவாமிக்கு போய் கையேந்துன்னு நம்ம ரெனோவேஷன் பண்ணுறதுக்கு வாங்குறதாது கூடாது அப்படின்னா. உடனே தீட்சிதர் சொன்ன, பின்ன என்ன பண்ணலாம் அப்படின்னு, நீ அப்பைய தீட்சிதர் கிரந்தங்கள்லாம் நீ படிச்சிருக்க, இந்த கோயம்புத்தூரில் கே வில்லேஜஸ்னு இருக்கு, குளஞ்சிவாடி இளஞ்சிவாடி அது மாதிரி ஒரு கேலையே ஆரம்பித்து நிறையா கிராமங்கள்லாம் இருக்குது, ரொம்ப சௌரியமுள்ள வசதி உள்ளவாள்லாம் இருக்கிற இடம். அது தஞ்சாவூரில் இந்த 18 கிராம வாத்திமாம்பா அது மாதிரி இந்த ஏரியா, இங்கெல்லாம் போய் உபன்யாசம் பண்ணு, அதில் என்ன பணம் வருதோ அது அத்தனையும் சிவார்ப்பணமாக நீனும் பண்ணுறியா, அவங்க தீட்சிதர் பண்ணாப்பில் நீனும் அந்த பணத்தெல்லாம் சிவகைங்கரியத்துக்கு கொடுக்குறியா அப்படின்னு. ரொம்ப பாக்கியம் பண்ணுறேன் அப்படின்னு இவர் போனார். எல்லா இடத்துலையும் உபன்யாசம்லாம் பண்ணினார். அதில் ஏதோ பணம் வந்தது, அது எல்லாத்தையும் கொண்டு பெரியவாள்கிட்ட கொடுத்தார். பெரியவா வரத்தையே கேட்குறா, எல்லாம் முடிச்சுட்டு என்ன கிருஷ்ணபக்ஷமா சுக்லபக்ஷமா அப்படின்னா, போன காரியம் தானே டெவலப் ஆகியிருக்கா இல்லை தேஞ்சு போயிடுதான்னு. இவர் உடனே, பெரியவா அனுகிரகத்தில் எல்லாம் நித்திய பௌர்ணமியாகவே இருக்குது அப்படின்னு எவ்வளவு தேரித்து சொன்னார். வை அப்படின்னா எல்லாத்தையும் பார்த்தா பரம சந்தோஷம். இதை கொண்டு அப்படியே இந்த கமிட்டிகிட்ட கொடு, இதுக்கப்புறம் யார்ட்டையானு கொடுத்தா வாங்கிக்க சொல்லு, இவாளை போய் அவள் வீடு ஏறி கேட்கப்படாதுன்னு சொல்லு. அப்படி கும்பாபிஷேகமாச்சு. இவர் கைங்கரியம் பண்ணியிருக்காரு சிவகைங்கிரியம். ஏய் நீ இப்படி சிவகைங்கிரியம் பண்ணிட்டு வந்திருக்க, உனக்கு என்ன கொடுக்கறது பிரசாதம் அப்படின்னா, உடனே ஒரு ருத்ராட்சம் எடுத்துனான்னா ஒத்த ருத்ராட்சம், அதை அப்படி கையில் வச்சா, வச்சுட்டு இதை ஒரு ஷேப்பு கயத்தில் கோத்து கையில் கட்டிக்கோ வலது கையில் அப்படின்னா. இவருக்கு வினோதமாக இருந்தது, என்ன ருத்ராட்சம் கொடுத்தா கயத்தில் கோத்து கழுத்தில் போட்டுப்பா, இது என்ன வலது கையில் கட்டிக்கோன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் தெரியல, சொன்னால் கேட்க வேண்டியதானே கட்டிக்க வேண்டிதான் கட்டியிருந்தார். அதுக்கப்புறம் 8 வருஷம் கழித்து இவர் பாரிஸ் கார்னர்லேருந்து வில்லிவாக்கம் போகிறார். பஸ்ஸில் போகிறத இப்படி சீட்டில் இப்படி வச்சுட்டு அந்த ஜன்னலில் இப்படி கையை வச்சுட்டு தூங்கி போகிறார், தூங்கி போயிட்டார். பஸ்ஸு போயின்னு இருக்கு. எப்போ முழிச்சுட்டான்னா ஆக்சிடெண்ட் ஆனப்புறம், நேராக குறுக்க ஒரு லாரி வந்தது, நேராக இவர் உட்காந்துருக்கிற இடத்துக்கு நேராக வந்து லாரி நேரு மோதித்து கையை வெளியில் வேற வச்சுன்னு இப்படி உட்காந்துருக்கார். கை நல்ல அடி, ஃப்ராக்சர், ஆஸ்பத்திரியில் கிடந்தார். ஆனால் அந்த பஸ்ஸு மோதினத்துக்கு அடிபட்டத்துக்கு இவருக்கு ஆளுக்கே தானே ஆயிருக்கலாம், ஆனால் ஒன்றுமாகாத கைக்கு மட்டுமாச்சு. அந்த கையும் அந்த பட்ட அடிக்கு சுவாதீனம் இல்லாத கையே இல்லாத பேர்க்கணும், ஆனால் இப்போது நன்னா இன்னி வரைக்கும் எழுதிட்டு சௌக்கியமாக இருக்கிற அந்த கையோட. அதுக்கு ரட்சை மாதிரி முதல்ல கட்டி விட்டா ருத்ராட்சத்தை. சிவகைங்கரியம் பண்ணின கை வீணாக போகக்கூடாதுன்னு இன்னமும் கையில் கட்டின்னு இருக்கார். அவரும் மடத்தில் தான் இருக்கார். அப்படி காப்பாத்தினவா என்ன பண்ணினார் அப்படின்னா, அவருக்கு புள்ள நல்ல வளர்ந்த புள்ள, ஒரே புள்ள, காலமாயிட்டான் திடீர்னு. மாட்டு பொண்ணு குழந்தை எல்லாம் ரொம்ப சின்ன வயசு. புத்திரசோகம் ரொம்ப கஷ்டப்பட்ட புத்திரசோகத்தில் பிள்ளைக்கு காரியெல்லாம் ஆச்சு. பெரியவா சொன்னால், ராமகிருஷ்ணனை வர சொல்லு, ஏன் மடத்துக்கு வரல, அவனை வர சொல்லு அப்படின்னா,
வந்த வந்தோன்னு பெரியவா பார்த்தா, பெரியவாளை பார்த்தா கதறினர், என்னை பெரியவா கை விட்டுட்டா விட்டுட்டா. நான் ஒரு கோவிலுக்கு கைங்கரியம் பண்ணேன், சிவகைங்கரியம் பண்ணேன், என் கை போகப்படாதுன்னு காப்பாத்தின பெரியவா, என் குழந்தை போகப்படாதுன்னு நினைக்கல, காப்பாத்தல என்ன அப்படின்னு கதறினர். ஒன்றும் கண்டுக்கும் பசாத இருந்தா. இவர் கதறி தீத்தப்புறம் சொல்றா, உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா அப்படின்னு. புத்திர சோகம் பட்டு ஏதாப்புல வந்து கதறின்னு இருக்கார், கதை கேட்கறதுக்காக வந்திருக்கார். உடனே அடுத்த சொல்ல, இந்த உப்பு குறவாங்க தானே கேள்விப்பட்டிருக்கியோ நீ அப்படின்னு. உப்பு குறவான்னு ஒன்று ஒரு கதை. அந்த காலத்தில் கிராமத்துலாம் சந்தை நடக்கும், ஒரு பெரிய கிராமமாக இருந்தால் அங்கே வார சந்தை நடக்கும். சுற்றி வர இருக்கிற கிராமத்தில் இருந்தெல்லாம் சாமான்லாம் கொண்டு வந்து அங்கே எல்லாரும் விற்பா, இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம் மாதிரி. ஏதோ ஒரு ஊரில் சந்தை நடக்க போகிறது, அதுக்கு அந்த உப்பு குறவாட பேர் குறவன்னு சொல்கிறது, உப்பு குறவன்னு பேர். அவன் வண்டி நிறையா உப்பை ஏற்றிட்டு மூட்டை மூட்டையாக காட்டு வழியால் தாண்டி அடுத்த ஊருக்கு போனோம் போகிறான். போகிற வழியில் ஒரு பிள்ளையார் கோவில், அங்கே போகிறதையே அவன் வேண்டின்ட்டு போனான், பிள்ளையாரே நாளைக்கு இந்த உப்பெல்லாம் நல்ல லாபத்துக்கு விற்றுன்னா உனக்கு ஏதானும் சம்திங் போடுறேன் ஷேர். போனான், போய் அங்கே கடையை விரித்தா ஒரே கொட்டுறது மழை, கொஞ்சம் எல்லா உப்பு மூட்டையும் காலி. என்ன உப்பு மழை பெஞ்சுன்னா என்ன பண்ணும், 10 நிமிஷம் பெஞ்சோன்னா வெறும் ஷாக்கு தான் பாக்கி. ஒரே துக்கம், என்ன உப்பு வித்து பழக்கிறவன் என்ன பெரிய பேங்க்ல டெபாசிட்டா வச்சிருக்க போறா, அந்த ஷாக்கெல்லாம் உதறிண்டு எடுத்துட்டு வரான். வந்தோடனே அந்த காட்டு வழியால வரத்தே திருடன்லாம் ரெடியானுண்ணா, வந்து இவரை வேலை பிடிச்சி ஒருத்தன் குத்துங்கிறான், ஒருத்தர் வெட்டுங்கிறான், இன்னும் கொஞ்சம் நான் இர்ற அவரை பணத்தெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் வெட்டலாம், அவன் என்ன எங்கே இருக்குன்னு தெரியாது. அடிச்சு அடிச்சு உப்பு வித்த பணத்தெல்லாம் கொடு, தலையை சீவிடேன் காலை சீவிடேன் எல்லாம். இவன் வருத்தப்பட்டுனே சொன்னான், நீங்கள் வேன் ஏன் என்ன தொந்தரவு பண்ணுறேன், நான் இருக்கிறதே உப்பெல்லாம் எடுத்து இப்படி மழை பெஞ்சு எல்லாத்தையும் கெடுத்துடுத்து இந்த சாமி கண்ணை திறக்கலை அப்படின்னு நினச்சின்னு நான் வரேன், நீ வேற இப்படி சொல்கிறியே அப்படின்னு. அவன் பார்த்தான், ஒன்றும் அப்படியா அப்படின்னு கதையெல்லாம் கேட்டான். இதுகிட்ட ஒன்றும் பிரயோஜனம் அப்படின்னு ஆளை விட்டுட்டான். ஆளை விட்டோன்னு வெளியில் வந்து பிள்ளையாரை தாண்டி போகிறதே, அதுக்கப்புறம் இவனுக்கு ஞானம் வந்தது. ஓஹோ, என் உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் உப்பெல்லாம் நினச்ச போல இருக்கு, கரைஞ்சி போச்சு அப்படின்னு அப்புறம் அவன் சுவாமிகிட்ட புரிஞ்சுட்டு, சுவாமி எது பண்ணாலும் நமக்கு நல்லது தான் எடுத்துப்பான், ஒரு ஞானம் வந்தது அவனுக்கு, அவன் போனான். இந்த கதையை சொல்லி அப்படிதான், சுவாமிக்கு நமக்கு நல்லதை தவிர வேற ஒன்றும் பண்ண தெரியாது. புத்திர சோகம் பட்டவருக்கு கதை சொல்லி ஆறுதல், அவர் திருப்பி அழுதர். என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்படி வந்துடுத்தும் நான் எப்படி மேடுவேன் அப்படின்னு, தனோ ராமாயணம் படி சாந்தி கிடைக்கும் போயிட்டு வா அப்படின்னு. இன்றைக்கும் படிச்சுட்டுருக்கார், அதிஷ்டானத்தில் உட்காந்துட்டு நித்திய ராமாயண பாராயணம், ஒரே மருந்து நித்தியம் ராமாயண பாராயணம் பண்ணு. இந்த புத்திர சோகம் புத்திர சோகம் என்ன அழகாக எப்படி காம்பினேஷன் பாருக்கோ, இவர் பிள்ளையை பறி கொடுத்துட்டு இருக்கிறவருக்கு தசரதரோட கதையை தனம் பிடிக்கிறாப்புல. இது எதுக்கு அப்படின்னா, ஆனானப்பட்ட பகவான குழந்தைகளை அடைஞ்ச வாழ்லமே புத்திர சோகம் பட்டிருக்கா, இத்தனை கஷ்டம் பட்டிருக்கா அவ்வளவுன்னா, சாதாரண இன்ஜினியரிங் டாக்டரையும் பார்க்குற நாமெல்லாம் கஷ்டப்படுறது கேட்பானே. இதுதான் பெரியவா பண்ற அனுகிரகம். அதுக்காக அந்த சமயத்தில் அவருக்கு அப்படி இருந்ததே வழிய அந்த குரு கிருப்பையினால் அந்த அனுகிரகத்தினால இன்னைக்கு கிட்டத்தட்ட 85 வயசாக எடுத்து மடத்துக்கு கைங்கரியம் பண்ணிட்டு, பெரியவாளு கைங்கரியம் பண்ணிட்டு, பெரியவாள்கிட்ட பக்தி பண்ணிட்டு இருந்துட்டு தான் இருக்கு. சொல்கிறத கேட்கணும் அவ்வளோதான். இதே சிஎஸ் ராமச்சந்திரன்னு டெல்லியில் இருந்த பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவருக்கும் புள்ள, அந்த புள்ள வேறு யாரோ ஒரு பஞ்சாபியை கல்யாணம் பண்ணோம். பெரியவா என்ன பண்ணுவார், பெரியவாளுக்கு வார வாரம் பழம் அனுப்பார், நிறைய கைங்கரியம் பண்ணியிருக்கார்.
பெரிய பெரிய காரியங்களுக்கெல்லாம் பெரியவாளுக்கு எல்லாம் கூட ஹெல்ப் பண்ணி எல்லாம் பண்ணினவர். பழம் அனுப்பர் இந்த இன்னொரு பஞ்சாபி பொண்ணாவன் கல்யாணம் பண்ணான் வந்து வருத்தப்பட்டுன்னு சொன்னார். இப்படி எல்லாம் நடக்கிறது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பெரியவா அனுகிரகம் பண்ணும். உடனே பெரியவா சொன்னால், எப்போ அவன் தர்ம விரோதமாக போயிட்டானோ அந்த பிள்ளையோடு இருக்காத, நீ இங்கேயே மடத்தில் இரு அப்படின்னா. கேட்கப்படாதோ புத்திரபாசம் எப்படி இருக்கிறது போயிட்டார். போனால் கொஞ்ச நாளில் என்ன ஆயிடுது அப்படின்னா, பெரியவான சொன்னால் சொன்னத்தை கேட்கல அப்படின்னுட்டு அடுத்த வாரம் பழம் அனுப்பிச்சார், திருப்பி அனுப்புன்ட்டா. நிர்தாட்சிணியம் தான், நான் வேண்டான்னு சொன்னேன், தர்ம விரோதமாக இருக்கான், அவனோட போய் இருக்காத, வேண்டான்னு சொன்னேன், கேட்கல. இனிமேல் எப்போ நான் சொன்னதை கேட்கலையோ அவன் பழம் வேண்டாம், இந்த பழமுமே சேர்த்துக்க வேண்டாம், வேண்டாம் திருப்பி அனுப்பு அப்படின்னா. அதுக்கப்புறம் லெட்டர் போட்டுருன்ட்டா, இனிமேல் அனுப்பக்கூடாது, நீ மடத்துக்கும் வர வேண்டாம் அப்படின்னு. கடைசி வரைக்கும் அவர் மடத்துக்கே வரல. அப்புறம் அடுத்த 6 மாதத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த புள்ள கல்யாணமான போட புள்ள காஷ்மீர் கிட்ட பொறுத்தே ஆக்சிடெண்ட்டில் காலமாயிட்டான். அப்புறம் கதறி தீத்தரவர் பின்னால் அப்படி வரப்போகிறது, அதுக்கு அவனே ஒரு ஹேத்துவா பிள்ளையே ஏதோ கொணாமனா நடந்துன்னு இவரை வருத்தப்படுறாப்புல பண்ணியிருக்கான். அதுலேருந்து இவரை மொள்ள கொண்டு வந்து தம் பக்கத்தில் வச்சுண்டு ஏதோ ப்ரொடெக்ட் பண்ணலான்னு பார்த்தா, பெரியவாள்கிட்ட ஒரு குணம் என்னென்னா, அந்த பிராரப்தத்தை மட்டும் டச்சே பண்ண மாட்டான். பிரதோஷ மாமான்னு சொன்னேன், பிரதோஷ மாமா பரமபக்தர், பெரியவாளை தவிர வேறு ஒன்றும் தெரியாது. ரெண்டு பிள்ளைகள், ரெண்டு குழந்தைகளும் பைத்தியம், அதுலேயும் ஒரு புள்ள போயிட்டான், இன்னொரு புள்ள இருக்கான், அருணாச்சலம்னு பேர். பெரியவா கிரீஸ் ராணி வந்திருந்தா, டிஎம்பி மகாதேவன் அழிச்சுன்னு வந்திருக்கு. பெரியவா அவள்கிட்ட சொல்கிறா, மகாதேவன்கிட்ட, இவளை எக்மோரில் போய் வெங்கட்ராமயராத்தில் ரெண்டு ஞானிகள் இருக்கா பார்த்து தரிசனம் மட்டும் ஊருக்கு போச்சுள்ள அப்படின்னு. இதுக்கு முன்னால் முத முதல்ல பிரதோஷ மாமா பார்க்கறது பெரியவாள்கிட்ட கேட்டேன், இவர் போனதே பெரியவாள்கிட்ட, இந்த குழந்தைகள் இப்படி ரெண்டு இருக்குது, இதை தானே பெரியவா சரிகிரி பண்ணுவாளாக்கும் அலங்குரம் பண்ணுவா அப்படின்னு எல்லாருக்கும் இருக்கிறாப்புல ஆசையில் போன காளஹஸ்திங்கிற இடத்துல இருந்தா. பெரியவாட்ட கேட்டோன்னு, என்னால் முடியாது, இந்த குழந்தைகள் ரெண்டு இப்படி பைத்தியமாக இருக்குது, இதான பெரியவா சரி பண்ணணும்னு, என்னால் முடியாது அப்படின்னா, அடுத்த வார்த்தை, பிராரப்தத்தில் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டேன் அப்படின். மூணாவது, உனக்கு என்ன சிரமாவா அப்படி இருந்தா அப்படின்னு, எனக்கு என்ன சிரமமா. அடுத்தது சொல்கிறான், தெரியாது, ஏதோ காரணம் இருக்கும், ஈஸ்வரம் பண்ணியிருக்காருன்னா ஏதோ காரணம் இருக்கும், நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், என்னால் முடியாது அப்படின்னா. உடனே அடுத்தது மாமா என்ன பண்ணா பார்த்தா, பெரியவா ஒன்றும் பண்ண வேண்டாம், அவள் இருக்கிறபடி இருக்கட்டும், அதை தாங்கிக்கிற சக்தி எனக்கு கொடுத்தா போகிறோம் அப்படின்னு. உடனே ரெண்டு கையும் தூக்கிண்டு, அதை நிறையா தரேன் போயிட்டு வா, குளோரோஃபார்மை கொடுத்துட்டு மயக்க மருந்தை கொடுத்துட்டு, நீ இனிமே 3 மணி நேரம் அறுத்த என்ன, 4 மணி நேரம் தைச்சா என்ன, யாருக்கு வெளி தெரியலன்னா அறுத்தா என்ன, தைச்சா என்ன வேணும். அப்படிதான் அப்படி காப்பாத்துறது அப்படின்னா, அது சொரத்தை கேட்டிருந்தார்னா அவர் ராமச்சந்திரியர் பெரிய துக்கத்துலேருந்து மீண்டிருக்கலாம். அது அவரோட பிராரப்தம் விட்டா பெரியவா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்க்கவும் இல்லை, இந்த விஷயம்லாம் ஆச்சு, என்னவோ போட்டோம், அவன் பிராரப்தம் என்னமோ அப்படியே நடக்கட்டும் அனுபவிக்கட்டும் அப்படின்ட்டு அவர் போய் சேர்ந்தார். இது மாதிரி எது பண்ணினாலும் அனுகிரகம் அப்படின்னு சொன்னோம். கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் ஃபேமிலியோட பேங்கில் உத்தியோகமாக இருக்கிறவர், பெரியவாளை பற்றி கேட்டுக்கிட்டு தெரிஞ்சிருக்கார், அதிகமாக இப்போ தான் முதல்ல பார்க்க போகிறார், ஃபேமிலியோட கார் எடுத்துன்னு வந்திருக்கார், 5-6 டிக்கெட்டு. பெரியவாளை தரிசனம் பண்ணார், ஆனந்தமாக இருந்தது. அந்த சமயம் பார்த்து ஒரு 7 பிராமணன், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறேன், பெரியவா தானே ஒத்தாசை பண்ணும் அப்படின்னு பத்திரிக்கையை வச்சு கேட்டேன். பெரியவா கிட்டா, ஏண்டா நான் சன்னியாசி என்கிட்ட என்னடா இருக்குது, தண்டம் தாண்டா இருக்குது,
எங்கிட்ட வந்து காசு பணம் கேட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? அவர் ஒன்றும் சொல்லலை. உடனே பெரியவாளே சொன்னால், பாவம் இவர் எங்கேருந்து கேட்குறார், நம்மள்ட்ட தான் ஒன்றும் இல்லை, யார்ட்டையான இருக்கிற வாழ்கிட்ட வாங்கி கொடுக்கலாமே, ஒத்தாசை பண்ணலாமே, அந்த புண்ணியமானு நமக்கு வரட்டும் அப்படின்ட்டு தங்கிட்ட கைங்கரியம் என்று சொன்னால், ஒரு தட்டு எடுத்துக்கோ, மூங்கி தட்டு, இங்கே இருக்கிற வாழ்கிட்டலாம் சொல்லு, யாரானும் எவ்வளவு முடியுமோ, இவர் பொண்ணுக்கு கல்யாணம், இவர் யார் யார் என்னென்ன போடுறாலோ கொடுக்குறாலோ அந்த கலெக்ஷனை வாங்கிட்டு வா, அதை வேணால் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு தட்டை தூக்கின்னு கிளம்பினர். கொஞ்சம் இரு அப்படின்னு ஆஃபீஸில் போய் ஒரு நோட்டு பேனாக வாங்கிட்டு வா, வாங்கிட்டு வந்து யார் யார் என்ன கொடுக்குறா, எந்த ஊர்லேருந்து வந்திருக்கா, அவள் பேர் என்ன, எவ்வளவு கொடுக்குறா, வாங்கிக்கோ, நோட் பண்ணி நோட் பண்ணிட்டு பணத்தை வாங்கிக்கோன்னு இருந்த 50 பேர் 100 பேர்கிட்ட எல்லாம் கொடுத்தா, எல்லாரும் ஆளுக்காள் ஏதோ முடிஞ்சதெல்லாம் போட்டான். இதை பார்த்து இந்த கோயம்புத்தூர்காரருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இவர் ஏதோ புஸ்தக விஷயத்தில் படிக்கிறது, நேரையே நடந்தோடனே ரொம்ப சந்தோஷம், ரொம்ப இழகின மனசு. இந்த கல்யாணத்துக்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா பண்ணணும் அப்படின்னு ஆசை. அன்றைக்கி அவர் மனசு இருந்ததுக்கு வசதி இருந்ததுன்னா அவரே முழு கல்யாணத்தையும் பண்ணி வச்சுருப்பார், அப்படி ஒரு தீவிரமாக இருந்தார். பர்ஸை திறந்து பார்த்தார், 1000 ரூபா இருந்தது, அதுலேருந்து 750 ரூபாயை எடுத்தார். ஏன்னா 250 ரூபா மீதி வேணும், ஊருக்கு இங்கேருந்து கோயம்புத்தூருக்கு போய் சேரணும், 4-5 பேரோட போகிறோம், வழி செலவுக்கு வேணும், 250 ரூபா வச்சுன்னு மீதி 750 ரூபாயை போட்டார். கோயம்புத்தூர் சீனிவாசன் 750, கலெக்ஷன் ஓவர், லாஸ்ட் ஆள் இவர் தான் போட்டார். முடிஞ்சது, பெரியவாள்கிட்ட கொண்டு வச்சோம். அந்த பிராமணனை மேல் வேஷ்டியை காமிக்க சொல்லு, அப்படியே தட்டோட அவர் மடியில் கொட்டு அப்படின்னா, அதை எடுத்துன்னு பார்த்தேன், இரு அந்த கொடுத்த வாழ்லாம் பேர் எழுதினு எவ்வளோ கொடுத்தானு எழுத சொன்னேனே, அதை எழுதின்றிருக்கியா எழுதுனு. அந்த தானம் பண்ண பேரெல்லாம் படி அந்த நாமாவெல்லாம் காதில் வாங்குறேன், அந்த புண்ணியமான எனக்கு வரட்டும் அப்படின்னு ஒவ்வொருத்தரையாக படித்தேன். இவர் தன்ருவாத்தனு, சரி சரி, தலையெழுப்பி சோதம் இருக்கா, கடைசியாக கோயம்புத்தூர் சீனிவாசன் 750 ரூபா, யார் யார் என்ன சொன்ன அப்படின்னு, கோயம்புத்தூர் சீனிவாசன் 750 ரூபா, 400 ரூபாயை எடு அலேந்து அப்படின்னா, யாரோ அவர்கிட்டயே திருப்பி கொடுத்துரு வேண்டாம் அப்படின்னு இது சொன்னோடனே நின்ந்த கோயம்புத்தூர் சீனிவாசனுக்கு அழுக வந்துடுத்து. நாமளே 750 ரூபா தான் கொடுக்குறோம் நினைச்சுன்னு கொடுக்குறோம், அதுலேயும் 50% மேலே வேண்டான்னு ரிட்டர்ன் பண்ணுறாளே பெரியவா. 100 பேர்கிட்ட வாங்கியிருக்கா, 99 பேர் கொடுத்ததையும் வாங்கின்னு இருக்கா, இவர் ஒத்தரதை மட்டும் திருப்பி கொடுக்குறாளே அப்படின்னு அவருக்கு வருத்தம். உடனே கூட இருக்கிறவாள்லாம் நம்மளாம் நினச்சோம், பார்த்தியா இவர் பேங்கில் ஆஃபீஸர் ஏதானும் சம்திங் வாங்கியப்போ பெரிய ஞான திருஷ்டியில் பார்த்துட்டா, அதனால தான் வேண்டான்ட்டா, இது நமக்கு தெரியாதா, கண்ணு காது மூக்குக்கெல்லாம் டெவலப் பண்ண. இதெல்லாம் எல்லாருக்கும் யோஜனை ஓடுறது, அவருக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது, வருத்தமாக இருக்குது, அழறர். இன்னைக்கு கோயம்புத்தூர் சீனிவாசன் யார் யாருன்னு இப்போ எல்லாரைக்கும் இவர் மூஞ்சியை வேற காமிக்கிறாப்புல எடுத்து 400 ரூபா வாங்கிட்டார். அவ்வளோதான், மூட் அவுட் ஆகிடுது. இப்படி ஆகிடுது, இப்படி ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறோம்னு நினச்சின்றவருக்கு கடைசியில் இப்படி ஒரு விஷயமாக முடிஞ்சுதுன்னு ரொம்ப வருத்தப்பட்டுன்னு வீட்டுக்கு வெளியில் வர காரில் வந்திருக்கார். காரில் ஏறி உட்காண்ட எல்லாம் கொத்திச்சர், ஸ்டார்ட் பண்ணால் ட்ரு 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 வண்டி ஓடலை, கிளம்பலை, இங்கே திரும்புற அங்கே திரும்ப குறிஞ்சு பார்த்தார், நிமிந்து பார்த்தார். காஞ்சிபுரம் புதுசு, குனிஞ்சு பார்த்தா அந்த தெரு முழுக்கலும் பெட்ரோலாக இருக்குது இவர் வண்டியில் போட்டுன்றது. இவர் என்ன பண்ணியிருக்கார், வந்தோடனே உடனே கிளம்பணும் அப்படிங்கிறதுனால வரத்தையே ட்ரங்கெல்லாம் ஃபில்லப் பண்ணிட்டு வந்திருக்கார் பெட்ரோலை. இவர் உள்ளுக்குள்ளே போய் தரிசன தரிசனம் பண்ணிட்டு எல்லாம் வரத்துக்குள்ளே எல்லாம் கீழே ஒழுகி போயிடுத்து, எல்லாம் கீழே வழிஞ்சிடுத்து. இது இல்லை, இவருக்கு என்ன வண்டியில் என்னாச்சு திடீர்னு ஒன்றும் புரியல, தெரியாது ஒத்தரியும். உடனே உள்ளுக்குள்ளே மேனேஜர்கிட்ட வந்தார், மாமா இது மாதிரி ஆகிடுத்து, என் கேரில் இருந்த பெட்ரோல்லாம் கீழே போயிடுத்து, என்ன பண்ணுறது எது பண்ணு புரியல, நானும் ஊருக்கு போய் சேர்ந்தனும், குழந்தையெல்லாம் அழிச்சின்னு வந்திருக்கேன், நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அவர் சொன்னால் கவலைப்படாத அப்படின்னு ஒரு மெக்கானிக்கை ஃபோன் பண்ணார், வர சொன்னார். வந்து அப்பா இவர் வண்டியில் என்ன ஏதுன்னு ப்ராப்ளம் தெரில, பெட்ரோல் டேங்கில் ஃபில்லப் பண்ணலாம் போயிடுத்து, கொஞ்சம் செக் பண்ணு. அதை செக் பண்ணிட்டு பார்த்தா ஒன்றும் இல்லை, பெட்ரோல் டேங்கில் ஒரு ஹோல் ஓட்டை விழுந்துருத்து,
அதனால எல்லாம் கீழே ஒழுகி போயிடுது. அந்த ஓட்டையை அடைச்சி டேங்கை ஃபில்அப் பண்ணிட்டார்னா இவர் ஊருக்கு போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு. சரி நீனே பண்ணி கொடு அப்படின்னா அவன் உடனே ஓட்டையை அடைச்சான், பெட்ரோல் டேங்கை ஃபில்அப் பண்ணா எல்லாம் பண்ணியாச்சு, வண்டி ரெடி. இப்போ இவனுக்கு பணம் கொடுக்கணுமே, எவ்வளவுப்பா பில்லு அப்படின்னு. 400 ரூபா கொடு சுவாமி. அப்படியே இந்த ரிட்டர்ன் ஆன 400 ரூபாய அவன்கிட்ட கொடுத்தார். இப்போ ஓடினர் உள்ள திருப்பி ஓன்னு அழுதர் பெரியவாள்கிட்ட. பெரியவா பார்த்தது எப்படி இருந்ததுன்னா, ஒன்றும் இல்லை, இந்த புண்ணியசாலிகள் பெயரெல்லாம் காதில் வாங்கிக்கிறேன் தானம் பண்ணினவாளோட அப்படின்னவர். ஒரு புண்ணியசாலி தானம் பண்ணியிருக்கார், அப்படி பண்ணினவர் அடுத்தவாளுக்கு ஒத்தாசை பண்ணினவர் குடும்பத்தோடு நடு ரோட்டில் நிற்கிறதுக்கு பார்த்துன விட்டுருவாளா, அதுக்கு சாட்சியாக இருப்பார் ஒரு ஞானி. அதான் வாங்கிட்டாலும் அனுகிரகம், ரிட்டர்ன் பண்ணாலும் அனுகிரகம், எத்தை பண்ணாலும் அனுகிரகம் தான். இந்த ஆச்சரியமா இருக்கும், எது அங்க நடக்கிறதோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணும். எல்லாமே அவளோட சங்கல்பத்தினால் நடக்கிறது. முடிகொண்டான்ங்கிற இடத்துல இருந்தா வெங்கட்ராமன் ஒரு பெரிய வாத்தியார், அவர் அப்போ சின்ன பையனா இருந்தார். பெரியவா குளத்துக்கு ஸ்நானத்துக்கு போயிருந்தா முடிகொண்டான்ல சொல்லியிருந்தா, அது வாத்திமை கிராமமாக இருந்ததுனால எல்லாரும் காலங்கார்த்தால மாடு கறந்தோன்னு கொண்டு பெரியவாளுக்கு சந்திரமல்லீஸ்வரர் அபிஷேகத்துக்கு பால் கொடுப்பா. இந்த என்வின்னு பேர் என் வெங்கட்ராமன், வெங்கட்ராமனோட வேலை அது. பெரியவா உத்தரவு பண்ணா, ஏய் வெங்கட்ராமா யார் வந்து பால் கொடுத்தாலும், ஏன்னா அவர் முடிகொண்டான், உங்கள் ஊருக்காரெல்லாம் யார் பால் கொண்டு கொடுத்தாலும் நீ வாங்கி ஒரு குடத்தில் கையில் கூட ஒரு குடம் கூட தவலையை எடுத்துன்னு அதில் வாங்கி வாங்கின்னு எடுத்துன்னு வந்து நீ பூஜை கட்டில் வைக்கணும் அப்படின்னு. இது ஒரு மாதமாக அவர் பண்ணின்னு இருக்கார். காலங்கார்த்தாலே ஸ்நானத்துக்கு போனால் அந்த குளத்தங்கரையிலே எல்லாரும் பாலோட தரிசனத்துக்கு வந்துடுவான். இவர் ஒரு குடத்தை வச்சுருக்கார், பாலை ஊற்றிருக்கா எல்லாம் பண்ணியிருக்கா. பெரியவா அனுஷ்டானத்தை முடிச்சுன்னு ஏந்துண்டா, படியேறி மேலே வந்து பூஜைக்கு வரப்போகிறா. இவர் பாலை தூக்கிக்கலான்னு இருக்கிறது பக்கத்தில் இன்னொரு பையன், அவ தரு பையன், இந்த வெங்கட்ராம வயசு, அவன் பாலை தூக்கி நிட்டான். பாலை தூக்கினோடனே இவர் சொன்ன, ஏய் பாலை கொடு பெரியவா என்ன தான் உத்தரவு பண்ணியிருக்க அப்படின்னு. உத்தரவு பண்ணால் நீ தான் தினம் ஒரு மாதமாக தூக்கின்னு வர, என்ன நீ இத்தனை நாள் தூக்குன்னு உங்கள்கிட்ட பெரியவா சொன்னாலா என்ன, அல்ல நான் நானும் தான் தூக்கின்னு வரேன் அப்படின்னு. உடனே இவர் பல்ல உடப்பேன் மரியாதை கொடு, தகராறு, அவன் கொடுக்க மாட்டேங்கிறான், இவ கொடுக்கலன்னா கை காலை முறிப்பேன், அடி தட்டி அப்படின்னு வரிசையாக வாக்குவாதம் வத்தனே வருது. பெரியவா முன்னால் போயிட்டு இருக்கா, இது ரெண்டும் பின்னாலே தயங்கி தயங்கி இவன் போக நடக்க விடாத பாலை பிடுங்கிறதுக்கு ரெண்டு பேரும். உடனே பெரியவா என்னம்னா காலில் போட்டு பாதுகையை கட்டினான், கட்டி வெங்கட்ராமா வந்து வந்தார், இதை எடுத்துக்கோ கையில் அப்படின்னா பாதுகை கைக்கு வந்துடுத்து, இது பாதுகையை வச்சு முன்னால் போனி அப்படின்ட்டா. இது இவர் பார்த்துரு ஏதோ சண்டை ரெண்டும் பின்னாலே வந்தாக்க ரெண்டு பேருமே சண்டை போட்டு பாலை ரோட்டில் கொட்டிவிட்டா ஒத்தருக்கும் இல்லாத, அதனால பால் பின்னால் வந்துடுத்து பாதுகை முன்னால் எடுத்து போகிற உள்ளுக்குள்ளே போகிறதே கீழே போடும் அப்படின்னா பாதுகை கீழே போட்டு காலில் போட்டுன்னு உள்ளுக்குள்ளே போயிட்டான். ரோடு முழுக்கல வெறுங்காலோட நடந்துட்டு வீட்டுக்குள்ளே போகிறதே பாதுகையோட போச்சு. இவன் கொண்டு போய் கூட வந்த பையன் பால் வச்சான் பூஜை கட்டில், பூஜையெல்லாம் அவன் வச்சுட்டு வெளியில் வந்தானோலே வெங்கட்ராமன் காத்துண்டார். பிடிச்சார் குடுமியை, பிடிச்சி சாத்து சாத்துன்னு சாத்தினர், சொன்னபடி செஞ்சுட்டார். பல்ல உடப்பேன் கை கால் முறிப்பேன்னர் பண்ணினார், முடிஞ்சுது. சாயந்தரம் ஆச்சு, 5 மணி இருக்கும். பெரியவானம்னா நடப்பு நடப்புற உபன்யாசம்லாம் பண்ணுவா, அங்கேயும் உபன்யாசம் நடந்துருக்கு. உடனே எல்லாத்தையும் சொல்லு, இன்றைக்கி 5 மணிக்கு உபன்யாசம் அப்படின்னா, உபன்யாசம்னா எல்லோரும் தெருவிலேயே உட்கார வேண்டியது, திண்ணையில் உட்காந்து பண்ண வேண்டியது உபன்யாசம் தான். உட்காந்துண்டா வந்து உட்காந்துடனே இன்றைக்கி என்ன சப்ஜெக்ட் சொல்லலாம் அப்படின்னு ஆரம்பித்தேன். இது எல்லாரும் ஆவலாக காத்துட்டுருக்கா வேறு என்ன சொல்ல போகிறாருன்னு. உடனே அடுத்தது, இன்றைக்கி பாலா பாதுகையா டைட்டில்,
சொன்னா காலை ஒடிச்ச வெங்கடராமனுக்கு தான் பகிங்கிறது. என்ன ஏதோ கேட்ட பேரா இருக்கே பாலா பாதுகையா, 18 புராணத்துல எங்கேயோ படிச்சாப்புல இருக்கு. வேற ஒருத்தருக்கும் புரியாது, எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். இன்னும் இந்த சுவாமியில இது என்ன டைட்டில் இட்டில்லாம் சொல்லிட்டு மைக்க வச்சு என்ன பண்ணுவார், நினைச்சு சித்தம் போக்கு சிவம் போக்கு இன்னைக்கு ரொம்ப என்னமா பெரிய அனௌன்ஸ் பண்ணிவிட்டு பாலா பாதுகா டைட்டில்லாம் சொல்லி சொன்னேன். அதாவது பகவான் என்ன பண்ணார், பரதன்ட்ட பாதுகை தான் கொடுத்தார். இந்த பாதுகைக்கு என்ன பண்ணான் தெரியுமா பரதன், எல்லாம் அபிஷேகம் எல்லாம் பண்ணி பூஜை பண்ணி எல்லாம் பண்ணி அதை தூக்கி சிம்மாசனத்தில் உட்காத்தி வச்சு அதுக்கு கிரீடம்லாம் வச்சு இவன் சாமரம்லாம் போட்டு இப்படிலாம் சுசூஷை பண்ணின்னு தான். எல்லாருமே பாதுகையை வச்சுருந்தா கூட குரு பாதகை ஒரு பாதுகைன்னா வச்சுருந்தா அதுக்கு பால்லாம் அபிஷேகம் பண்ணுறாளோ இல்லையோ அப்படின்னா, இப்போ பால் பெருசா பாதுகை பெருசா, இந்த பால் மேலே பாதுகையை போடுறாளா பாதுகை மேலே பாலை ஊற்றுறாளா, இப்படிலாம் சொல்லிவிட்டு அதனால் எப்போ இந்த பாலையும் பாதுகை மேலேயே ஊற்றுறாளோ அதனால் பாதுகை தானே பெருசு, அதுதானே ஆட்சி பண்ணித்து அப்படின்னா நம்ம பார்வதீபதியே எழுந்துட்டு போயிட்டா அவ்வளோதான். உள்ளே போய் வெங்கட்ராமனை விட்டு இன்னைக்கு எப்படி இருந்தது, நன்னா இருந்தது உபன்யாசம், நன்னா இருந்ததா, இன்னமும் இருக்கார் சிரிப்பர், இன்னைக்கு சொல்லி சிரிக்கிறார் அவர், இப்போ 70 வயசாக எடுத்து சொல்றேன். இப்படி எங்கேருந்து எப்படி ஆளை சரி பண்ணலாம் அப்படிங்கிறதும் அவளுக்கு தெரியும். இப்படி இருக்கிற பிரிவா யாருக்கு எப்போ எதை கொடுக்கணும் எதை எடுக்கணும் எதை தடுக்கணும் எல்லாம் குருநாதனுக்குத்தான் தெரியும். அந்த நம்பிக்கை நமக்கு வேணும். அப்போ ஏற்பட்ட பிரிவா தான் எப்படி இருந்தா, பிரம்மஞானிகள்னால் எப்படி இருப்பா அப்படிங்க லட்சணமாக இருந்தா, எல்லா விவகாரத்துலையும் பெரியவா உட்காந்துருக்கா. ஒருத்தர் வந்தார் ஃபஸ்ட் கிளாஸ் நவரத்ன மாலை பண்ணி இத்தனை பெரிய பதக்கம் அதுக்கெல்லாம் வச்சு கொண்டு வச்சுருக்கார். வச்ச உடனே பெரியவா எடுத்து பார்த்தா, இப்படி திருப்பி பார்க்குறா அப்படி திருப்பி பார்க்குறா, பிரமாதமாக இருக்கேன், ரொம்ப நன்னா இருக்கேன், ரொம்ப நன்னா இருக்கேன் எல்லாம் சொன்னால் பண்ணிட்டு வந்தவருக்கு ஒரே சந்தோஷம், பெரியவா இவ்வளோ ஸ்லாவிச்சு பேசுகிறாள் அப்படின்னு. இது வச்சுட்டு எந்த அம்பாளுக்கு பண்ணியிருக்க அப்படின்னு அவர் முழிச்ச, எந்த அம்பாளுக்கா, எனக்கு எந்த அம்பாளை தெரியும் பெரியவாளை தவிர, பெரியவாளுக்கு தான் பண்ணி வந்திருக்கேன், அவள் போட்டுண்டு தரிசனம் கொடுக்கணும் எங்கள் கண்ணால் பார்த்து ஆனந்தப்படணும் அப்படின்னு. எனக்கு பண்ணிட்டு வந்திருக்கியா அப்படின்னா, ஆமாம் அப்படின்னு. இதை நான் கழுத்தில் போட்டுண்டு நீ பார்த்து ஆனந்தப்படணுமா, ஆமாம் அப்படின்னா. இதை நான் கழுத்தில் போட்டுட்டேன்னா நீ மட்டும்தானே பார்த்து ஆனந்தப்படுவ அப்படின்னா, நிறையா பேர் பொறாமப்படுவா தெரியுமோ. நாளைக்கே பேப்பரில் வந்துடும், சங்கராச்சாரிக்கு வந்த ஆசையை பாரு, 90 வயசுக்கு நவரத்ன மாலை கேட்கறது. வந்தவருக்கு தூக்கி என்னையாது, நம்ம என்னமோ நல்ல எண்ணெய் அபிப்பிராயத்தில் கொண்டு வந்தால் ஐயர் வேற கதையை திருப்புறாரு. அடுத்தது செகண்ட் பாயிண்ட், சரி உன் ஆசைக்கு போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோ, இப்போ போட்டுன்னு பார்த்துட்டேன்னு வச்சுக்கோ, ஒன்ன மாதிரி இன்னும் நிறையா பக்தா இருக்கா எனக்கு, உடனே இன்னொருத்தனுக்கு தெரியும், அவன் வந்து கணேசன் பண்ணி போன மாலையை போட்டுண்டாளா பெரியவா, அது எவ்வளோ ரூபா, 50,000 பண்ணு 100,000, அதை விட நல்ல மாலையா அப்படிமோ, நாளைக்கு அவன் கொண்டு வந்து நிற்பான், அவனும் நீ சொன்னதையே சொல்லுவான், எப்போ உனக்கு போட்டுன்னு காமிச்சுட்டேன்னா அவனும் ஒன்ன மாதிரி தானே எனக்கு, அதனால அவன் கொடுக்குற மாலையும் போட்டுக்கணும். இது உடனே 4வது நாள் என்ன பண்ணுவோம், அவனை விட பெரியவன் ஒருத்தன் வருவான், அவன் 50,000 ஒரு மாலையை பண்ணி கொண்டு வந்து எங்கள் எடுத்துருப்போம். இப்படி தினம் ஒரு நவரத்ன மாலையாக வந்தது நான் கழுத்தில் போட்டு போட்டு நின்னேன்னு வச்சுக்கோ, அப்புறம் ருத்ராட்சம் போட்டுக்க எங்கள் கழுத்தில் இடம் இருக்காதுரா, அது இல்லைன்னா போட்டோம். நானும் இன்றைக்கி மரத்தடி நாளைக்கு குளத்தடி ஒவ்வொரு இடமா கிடைக்கேன்னா, இப்போ கூட இருக்கிற வாழ்க்கெல்லாம் செக்யூரிட்டி ப்ராப்ளம் வந்துடும். இது சுவாமிகள் கழுத்து முழுக்கள் நவரத்ன மாலை சுவாமிகள் சங்கராச்சாரியார்னு பட்டத்தோடு வந்துடும், அவ்வளோதான், திருட முழுக்கலாம் வேற எங்கேயும் போக மாட்டான், வந்துடும். இப்போ இருக்கிற வாழ்க்கெல்லாம் தூங்க இல்லாத ராம முழுக்கலும் கவலை காக்கணும், என்ன காக்கிறது போகிறதுன்னு இனிமேல் மாலையை காத்து நோக்காண்டிருக்கணும். இப்படிலாம் பிரச்சனை வரும். நீ ஒத்தம் ஆசைப்படுறதுனால எவ்வளோ அனர்த்தம் வருது பாருங்க. அதுதான் ஞானிகள்கிட்ட நமக்கு
இது அவருக்கு இவருக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே இப்படி தான். எல்லாசையும் நம்ம ஆற்றுல அவர் கழுத்தில் போடுற மாலைக்குத்தான் இல்லை, நம்ம கழுத்தில் போட்டுக்கிற நவரத்ன மாலைக்கும் வைரடிகை பண்ணிண்டாலும் யோசிக்கணும். எத்தனையோ பேர் பார்க்குறோம் நியூஸ் பேப்பர்லாம் கழுத்தில் இருக்கிறத பிடுங்கின்னு போனான்னா பரவாயில்ல, முதல்ல ஆளை க்ளோஸ் பண்ணிவிட்டு அரை பவுனை தூக்கின்னு போகிறோம். இதெல்லாம் சொன்னால் இத்தனையும் சொல்லி அதனால் நான் போட்டுக்க முடியாது போட்டுக்கக்கூடாது அப்படின்னா உன்னோட ஆசை நிறைவேறணும். ஒன்று பண்ணு, இந்த மாலையை எடுத்துன்னு போ, நல்ல கூட்டம் வேற கோவிலாக பாரு, கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள் இல்லை மீனாட்சி காமாட்சி கன்னியாகுமரி இப்படி ஏதாவது ஒரு நல்ல பிரசித்தமாக நிறையா கூட்டம் வர அம்பாள் சன்னதியில் கொண்டு அந்த அம்பாள் கழுத்தில் போடு. எங்கழுத்தில் இருந்தால் நீ பார்ப்ப, இன்னும் நாலு பேர் பார்ப்பா, ஆனந்தப்படுவா. அந்த அம்பாள் கழுத்தில் இருந்தால் ஆயிரக்கணக்கான பேர் பார்ப்பா, பார்க்குறவா அத்தனை பேரும் ஆனந்தப்படுவா. எங்கழுத்தில் இருந்தால் தான் பத்து பேர் சந்தோஷப்படுவேள், இருபது பேர் வைத்தறிச்சப்படுவா வைவா. கற்பா அம்பா கழுத்தில் நவரத்ன மாலை இருந்தால் யாரானு பொறாமப்பட போகிறாளா, எந்த மாமியான மாமாவை போய் வெய்ய போகிறாளா, உங்களுக்கும் தான் துப்பே இல்லை கபாலீஸ்வரர் பண்ணி போட்டிருக்கேன்னு சொல்ல போகிறாளா, ஒரு பிரச்சனைக்கும் இடம் இல்லை. அதுலேயும் சூக்ஷ்மத்தை பாருங்க, ஏன் நாமளாக இருந்தால் என்ன பண்ணோம், உடனே நகையே இல்லாத ஒரு கோவிலில் கொண்டு கொடுக்கணும்னு கொடுப்போம், அங்கேயும் அந்த கோவிலில் கொடுக்கக்கூடாதான். நிறையா பெரிய கோவிலாக கொண்டு கொடு அப்படின்னா, ஏன்னா அதுக்கும் ரீசன் சொல்கிறா பெரியவா. இந்த நிறையா இருக்கிற கோவிலை கொண்டு கொடுத்தீங்கன்னா ஏற்கனவே அதெல்லாம் பாதுகாக்கிறதுக்குன்னு சேஃப்டி இருக்குது, அதோட பத்தோட பதினொன்னா இதையும் வச்சு பாதுகாக்கிறது அவ்வளோ கஷ்டம் இல்லை. இப்போ பிளாட்ஃபார்மில் இருக்கிற கோவிலில் இருக்கவே இல்லையேன்னு கொண்டு கொடுத்தான்னா நாளைக்கு சிலையோடு போயிடும் சாமி. கொண்டு கொடுன்னா வாங்கிக்க மாட்டேன்ட்டேன். இதில் ஒரு ஆச்சரியம், அம்பாள் கழுத்தில் போட்டால் என்ன, தங்கழுத்தில் இருந்தால் என்ன, எங்கே இருந்தாலும் ஒன்று தான். எதில் எப்படி இருந்தால் எப்படி ஆசைப்பட்டால் நமக்கு அனர்த்தம் இல்லையோ அதுதான் முக்கியம் சொல்லி. அதுலேயும் பாருங்க, அம்பாள் கழுத்தில் போடும் இவர் தினம் உருகி உருகி பூஜை பண்ணுறாரு, மடத்துலேயே அம்பாள் இருக்கா திரிபுர சுந்தரி, அவ கழுத்தில் போடக்கூடாதோ, அதை கூட தம்மடத்தில் கூட வச்சுக்கக்கூடாது. அதை இவர் கழுத்துக்கு வராப்புல தான் அப்புறம் தினம் ஒவ்வொருத்தராக அம்பாளை கொண்டு வருவான், அதனால் ஒன்றும் விடாது. தெய்வத்தின் குரல் எடுத்து பார்த்தேன்னா ஸ்பஷ்டமாக சொல்கிறான், காசே படாதுங்கிற கட்சி தான் நானும், அன்னன்னைக்கு ஏதோ வேண்டுக்கா காரியம் நடக்கிறதா போகணும், அப்படிதான் இருக்கணுமே வழிய எதுக்கு மொட்டை மொட்டையாக சத்தை கட்டினு காலேஜை கட்டின்னு அத்தை கட்டின்னு இத்தை கட்டின்னு ஆஸ்பத்திரி கட்டின்னு நமக்கா வேலை அது? ஞானிகளுக்கு ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ்க்கு என்ன வேலை அதில்? அப்புறம் சோஷியல் ஒர்க்கரவா? அதுதான் அந்த கிளாரிட்டி வர்றது தான் சத்குருவோட அழகு. அவர்கிட்ட போனோம்னா தான் அந்த கிளியராக தெரியும், விசிபிளாக நம்ம கண்ணுக்கு ஊன கண்ணுக்கு தெரிகிறாப்புல அந்த வித்தியாசங்கள்லாம் தெரியும். அப்படி இருந்து மகா ஞானியாகவும் இருந்து ஒரு பீடாதிபதியாகவும் இருந்து எல்லாருக்கும் வீடு கொடுத்துட்டு எல்லாத்துலேயும் பூந்து பரப்புண்டு இருந்த ஒரு அதிசய வியக்தி பெரியவா அப்படின்னு சொல்லி அந்த பெரியவாளோட எண்ணம் சில லீலைகளை நாளைக்கு பார்க்கலாம். ஜெய் சத்குரு மகாராஜ் கீ ஜெய்.